ज्ञानांजनशलाकया न्यान चक्षु वन्मेलितं येन तस्मै श्री गुरवे नमः नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामीनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य पांछाकुभ्युभ्य पति पावने वैष्णवभ्यो नमो नम जय श्री कृष्ण चैतन्य प्रभु श्री अद्वैत गदाधर श्रीवासादिगौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम, राम हरे हरे வலராம் பிரபு நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா நல்லது பிரணாம் என்னோட வாய்ஸ் கேக்குதா சரி நம்ம நாலு வாரமா வேற விஷயங்களை கத்துட்டு வந்துட்டு இருக்கோம் முதல்ல நம்ம வந்து ஆத்மாவை பத்தி கத்துட்டோம் இந்த பூத உடலை பூத உடலுக்குள் ஆத்மா என்கின்ற உண்மையான ஆசாமி இருக்கான் அந்த ஆத்மா இல்லாத பட்சத்தில் இந்த உடம்பு எந்த விதமான காரியம் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா முதல் கிளாஸ்ல ம் எப்படி ஒரு அரோப்ளேனை ஒரு பைலட் செலுத்துறானோ எப்படி ஒரு காரை ஒரு கார் டிரைவர் செலுத்துறானோ அதே மாதிரி நம்மளுடைய இந்த உடம்பை செலுத்துறதுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது ஆத்மா இல்லாத பட்சத்தில் உடம்பு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் நம்ம தான் முதல்ல கத்துனோம் முதல் கிளாஸில் இப்போ ரெண்டாவது கிளாஸில் இன்னொரு விஷயம் கற்றுனோம் என்னன்னா எப்படி வந்து இந்த உலக இந்த உடம்புக்கு பின்னாடி ஆத்மா இருக்கிறதோ இப்போ நான் இப்போ ஒரு சட்டை போட்டுருக்கேன் இல்லையா இப்போ சட்டையை அப்படி தூக்கி கையை தூக்கினா சட்டையும் போகுது அதே மாதிரி கையை விட்டா சட்டையும் வந்துடுது அதே மாதிரி இந்த சட்டையை கழட்டி ஒரு ஹேங்கர்ல நான் போட்டேன்னு சொன்னால் ஒரு ஒரு அப்படியே கையிருக்கு இந்த மாதிரி அது உடம்பு மாதிரி இருக்கு பார்த்தா அது உடம்பு கிடையாது அது உயிரற்றது இல்லையா அதே மாதிரி இந்த உடம்புமே உயிரற்ற சட்டை மாதிரிதான் ஆத்மாக்கு அப்படின்னு கிதையில பகவான் சொல்றாரு வாசாம் ஜீர்ணாணி யதா விஹாய நவானி கிருஹாத்தி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணாணி அஞ்ஞானி சம்ஜாதி நவானி தேஹி அப்படின்னு பகவதி பகவத்கீதையில சொல்றாரு இந்த உடம்பு வந்து ஆத்மாவுக்கு சட்டை எப்படி நீங்கள் சட்டை தினமும் மாத்துறீங்களோ அதே மாதிரி ஆத்மாவுமே இந்த வேறு வேறு உடம்பை மாற்று மாற்றுறது மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி முதல்ல செஷனை கத்துனோம் அப்புறமா அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் செகண்ட் செஷன் வந்து இந்த உலகத்துக்கு பின்னாடி உலகமே ஒரு பெரிய யந்திரம் இல்லையா இந்த இன்றத்தை நடத்துபவன் யார் எப்படி சூரியன் உதைக்கிறது எப்படி சூரியன் அஸ்தமாகிறது அஸ்தமனாகிறது ஆகிறது அதே மாதிரி எப்படி மழை பொழியிறது எப்படி பூக்கள்லாம் செழிக்கிறது எப்படி தானிய தானியங்கள்லாம் பூமியிலேருந்து வருது எப்படி காற்று தண்ணீர் மழை சூரியனோட ஒளி இந்த விஷயங்கள்லாம் வந்து நடத்தக்கூடியவர் யார் எப்படி இந்த உலகம் நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி பேசும்போது ரெண்டாவது விஷயம் இந்த உலகத்துக்கு பின்னாடி ஒரு பகவான் இருக்கிறார் பகவான் எப்படி ஒரு மேக்னெட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல மேக்னெட் என்ன சொல்லுவாங்க காந்தம் 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 எப்படி ஒரு காந்தத்தை ஒரு பேப்பர் கீழே வச்சு அப்படியே சொன்னா அதுக்கு மேல உள்ள இருக்கு எறும்பு துளிகள் போட்டு அப்படியே சுத்த முடியாது அதே மாதிரி இந்த உலகத்துல சீசன் சேஞ்ச் ஆகுது சூரியன் உதயமாறு நட்சத்திரங்கள் வருது தானியங்கள் வருது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அதை நடத்துபவன் பகவான் பகவான் தான் காந்தம் மாதிரி அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் நம்ம புரிஞ்சிடோம் அப்புறம் மூணாவது விஷயம் வந்து கர்மாக்களை பற்றி கற்றுட்டோம் மூணாவது செஷன்ல அந்த செஷனில் வந்து என்ன படித்தோம் இந்த உலகத்துல விதவிதமான துன்பங்கள் இருக்கு பிறப்பு மூப்பு வியாதி இறப்பு வருகிறது அப்படிங்கிறத நம்ம அதே மாதிரி அதே மாதிரி இந்த அதி ஆத்மிக அதி பௌத்திக அதி தெய்வீக கிளேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி உள்ள விதவிதமான துன்பங்கள் அதாவது நம்மளுடைய மனதிலும் உடம்பிலும் வரக்கூடிய துன்பங்கள் நம்மளுடைய ஆஹ் மச்ச அமைச்ச கொசு இல்ல பாம்பு ஆஹ் இந்த மாதிரி விதவிதமான பிராணிகள்லாம் கொடுக்கக்கூடிய துன்பங்கள் கொசு பாம்பு மட்டுமே கிடையாது மிச்சம் மனுஷர் மனுஷர்களுமே கொடுப்பாங்க துக்கம் மிச்ச பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து கொசுவையும் விட துக்கம் கூட கொடுக்கூடிய தெரிய மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் ம் அதே மாதிரி வந்து இயற்கை மூலயமா தேவதைகள் கொடுக்கூடிய துன்பங்கள்லாம் பற்றி கற்றுனோம் இப்போ கொரோனாவும் அந்த மாதிரி தான் ம் வருது அந்த மாதிரி அப்புறம் வந்து அதே கத்துனதுக்கப்புறமா இந்த கர்மாக்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் பிறப்பு இறப்பு மூப்பு இறப்புலாம் வந்துட்டே இது மாதிரி அங் அந்த இடத்துல சனி நான் அவங்களுக்கு வந்து பிற பிறப்புலேருந்து ஆரம்பித்து இறப்பு வரையும் விதவிதமான துன்பங்களை ஆத்மா அனுபவிக்கிறது இந்த உலகத்தில் அந்த துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம எப்படி போக முடியும் துன்பம் அமைக்கிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்கணும் அது என்ன காரணம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தை அம்மா அப்பாவோட பேச்சை கேட்காமல் தாந்தோன்றித்தனமாக அந்த குழந்தை வந்து வீதியில் போயிடுச்சு வந்துச்சுங்களேன் அப்போ ஒரு ஒரு லாரி வருது ஒரு பெரிய யானை வருது அதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் ஒட்டை ஓட்டமாக ஓடி வந்து அம்மா ஓடி வந்து அம்மாக்கால் கட்டின்ட்டு இருக்கோம் இந்த சொல்லுவோம் அந்த வெளியில் போக மாட்டேங்குது தனியானா அதே மாதிரி நம்மளுமே பகவானை பகவானுடைய லோகத்தை விட்டுட்டு இந்த உலகத்தில் வந்து தாண்டோன்ட்டு நம்ம சுகபவங்களை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆனால் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வந்தது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அம்மா அப்பாவை விட்டுட்டு அம்மா அப்பா யார் லக்ஷ்மி நாராயண் சீதாராம் ராதாகிருஷ்ணா அவங்க உண்மையான அம்மா அப்பா ஜீவா ஜீவாத்மாக்களுக்கு மாத சமஸ்த ஜகதாம் மது கை தபாரே பக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்யே ஸ்ரீ சுவாமி ஸ்ரீவேங்கடேஷு பிரபாதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல வந்து மாத சமஸ்த ஜகதாம் அப்படின்னு சொல்லியிருக்கு உலகத்துக்கே அம்மாவானவள் லக்ஷ்மி ராதாராணி அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்லோகங்கள்ல ம் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அன்பு செலுத்துபவள் எல்லா ஜீவாத்மாக்களையும் பகவானுடைய சரண சரண்களை சரண் முடியும் சரண் எப்படி பு புகுந்து பக்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கக்கூடியவள் தான் வந்து தேவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு இந்த மாதிரி அதனால தான் வந்து நம்ம வந்து அதை பற்றி கற்றுக்கணும் எப்படி இந்த உலகத்தில் நம்ம கர்மத்தை செய்யணும் எல்லா கர்மாக்களையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சு அதை அதை புனிதமாக்கி நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது திருப்பி பிறப்பு ஏற்படாது பகவான் என்ன சொல்றாரு கீதலஞ்சன ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏமம் யோ வேத்தி தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன அர்ஜுன் யார் என்னுடைய பிறப்பு ஒரு நிமிஷம் இது பவர் கட் போட்டுரு சிறப்பு என்னுடைய லீலைகள் இதை சரியாக புரிஞ்சு கொண்டிருக்கிறாள் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள்தான் வந்து மறுபிறப்பு ஏற்படாமல் என்னுடைய லோகத்துக்கு வந்து விடுவார்கள் அப்படின்னு பகவானே சொல்றாரு அந்த மாதிரி அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ முடிச்சுக்கோன்னா மூணு செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நாலாவது செஷனில் வந்து முழுசா எதை பற்றி தான் வேதங்களை பற்றி பேசினேங்க ஏ பவர் 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 ஃபோர்த் செஷன்ல வந்து வேதங்களை பற்றி பண்ணினேன் ஆ என்னன்னா பிரத்யக்ஷா அனுமான சப்த அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான முறைகள் இருக்கு நம்மளுக்கு ஞானத்தை கிடைக்கிறதுக்காக அதில் வந்து முக்கியமானது வேதங்கள் தான் ஏன்னா வேதத்தில் சொல்ல வேத வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா வேத வாக்கு தப்பவே தப்பாது அது வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் இப்போ சாணி இருக்குது பசுமாட்டு சாணி அந்த சாணி இந்த என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ரோடில் போகும்போது ஏதாவது ஒரு மலமூத்திரங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம காலை போகும் அதுக்கு மேலே வைக்க மாட்டோம் என்ன வச்சோம்னு சொன்னால் இன்னும் வீட்டுக்கு வந்தப்போ குளிச்சிடுவோம் நம்ம இல்லையா ஆனால் சாணியை வந்து கையாலும் தொடுவார்கள் அது வந்து பிராட்டி பண்ணுவாங்க வீட்டில் கரையிலையும் போடுவாங்க சாணி எல்லாம் அப்படின்னு பண்ணிருந்தாங்க வேத வேதங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இப்போ விஞ்ஞானிகளே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த சாணியில சாணி போட்டுச்சுன்னா கொசுவே வராது ஏன்னா அது ஒரு ஆன்டிசெப்டிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி வந்து வேத சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள் அதில் தப்பாக தப்பாவே இருக்காது இருக்காது எப்போதுமே உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுது அதை பத்தி பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் இன்னைக்கு அஞ்சாவது செஷன் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம அஞ்சாவது அஞ்சாவது இல்லைன்னு கேட்டால் வேர்ல்ட் ஆஃப் சாரோ டு வேர்ல்ட் ஆஃப் மிர் மேரி இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் இந்த உலகத்தில் எந்த இந்த உலகத்தில் வந்து எல்லா ஆத்மாக்களும் விதவிதமான விதமான துன்பங்கள்ல மாட்டின்னு இருக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் நாம் எப்படி வந்து பரலோக பதவியை அடைய முடியும் இப்போ தமிழில் சொல்லுவாங்க இல்லையா பூத உடல் நீத்து புகவிடம்பு எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புக ஆன்மீக சரீரம் அடைந்து நம்ம வந்து அந்த பரலோகத்தை அடைந்து திருப்பியும் இந்த உலகத்தில் விழாமல் நாம் அனந்த காலத்துக்கு எப்படி நம்ம ஆனந்தத்தோட வாழ முடியும் பகவானோட அதை பத்தி நீக்கி கத்துப்போம் நம்ம ம் ஏபி ஆமா அட்ராக்ஷன் பிரின்சிபல் பாஸ் ஓகே இது ஒன் மன காமிக்கணும் இப்போ இந்த உலகத்தில் வந்து எந்த இடத்துல அழகு இருக்கிறதோ அப்போ மக்களுக்கு வந்து ஒரு ஆக்கர்ஷணம் ஏற்படுறது எத்தனோ சினிமா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு வந்து என்னோட ஹீரோ இவன் தான் என்னோடய ஹீரோன்னு சொல்லிட்டு அதே மூவியை திருப்பி திருப்பி பத்து தடவை இருபது தடவை பார்க்குறாங்க மக்கள் இல்லையா இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த உலகத்தில் நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் யார்கிட்ட பணம் இருக்கிறதோ யாருகிட்ட சக்தி இருக்கிறதோ யாருகிட்ட அழகு இருக்கிறதோ மக்கள் வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க அவங்க ஆக்கர்ஷம் ஏற்படுறது அவங்களுக்கு ஏன் அதுக்கு என்னடா காரணம் கேட்டால் இங்கே சொல்லியிருக்கு அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு கேட்டால் பகவான் உண்மையிலே எல்லா விதமான ஆக்கர்ஷணத்துக்கும் மூலமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது ஒரு கிளாஸில் முன்னாடி நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்வேரியம்னு சொல்லுவாங்க ஒரு டப் ஒரு கிளாஸில் வந்து டைம் தண்ணி வச்சு அதில் வித விதமான மீன்கள்லாம் வேறு வேறமான கலர் மீன்கள்லாம் அப்படியே சுற்றின்னு இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் இல்லையா ஒரு மணி நேரம் கூட மக்கள் பார்க்குறாங்க அதை அதில் பார்க்கறதுல ஏன் உங்களுக்கு சுகம் ஏற்படுறதுன்னு சொன்னால் அந்த மீன்களே இறந்து போன மீன்கள் கீழே விழுந்துருந்து சொன்னால் யாருமே பார்க்க மாட்டாங்க ஆனால் அது அப்படியே மீன்கள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா இந்த மீன்களோட உடம்பில் ஆத்மா இருக்கிறது எங்கே ஆத்மா இருக்கிறதோ அங்கே தான் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஆக்கர்ஷனம் ஏற்படுறது ஏன்னு கேட்டால் ஆத்மா அழகானது அழகாக இருக்கிறதுனால தான் வந்து மக்களுக்கு வந்து ஆத்மா அந்த இடத்துல இருக்கோ அதை பார்க்குறதுக்கு ஆசை இருக்கு இருக்கிறது ஆ இப்போ ஃபேன் கூட சுற்றின் இருக்குது அப்படியே சுற்றிட்டு இருக்குது நம்ம ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம் ஏன்னா அதுக்குள்ளே ஆத்மா கிடையாது ம் ஆனால் மீன்கள் சுற்றும் போது நம்ம பார்க்குறோம் ஏன் கேட்டால் மீனோட உடம்புல ஆத்மா இருக்கிறது இதை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கிளாஸ் இப்போது ஆத்மா அழகானதுன்னு சொன்னால் ஏன் ஆத்மாவில் அழகு இருக்குன்னு கேட்டால் ஆத்மா வந்து ஒரு பகவானுடைய குழந்தையா இருக்கிறனால ஆத்மாக்குமே அழகு இருக்கிறது அதாவது நீங்கள் வந்து ஒரு அம்மா அப்பா பார்த்துங்களேன் ஒரு ரெண்டு பேரும் அழகா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த அம்மா அப்போட குழந்தையும் அழகா இருக்கும் இல்லையா அம்மா அப்பா அழகா இல்லைன்னு சொன்னா குழந்தைக்கும் அழகு இருக்காது இல்லையா அதே மாதிரி இப்போ பகவான் ராதாகிருஷ்ணன் லக்ஷ்மி நாராயண் சீதாராம் அவள் வந்து அழகுக்கு எல்லையே கிடையாது அதே மாதிரி ஆத்மாவும் அவரோட அம்சமாக இருக்கிறதுனால ஆத்மாவும் ரொம்ப அழகானது ம் அதனால தான் எந்த இடத்துல ஆத்மா இருக்கும் நம்ம அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு புத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்போ பகவான்னு ஒரு சப்தம் பகவதி திருப்பி திருப்பி வரும் பகவான் ஊ பகவான் ஊன்னு வரும் என்ன என்னடா பகவான் கேட்டால் ஒரு ஆறு குணங்கள் சொல்லியிருக்கு பாருங்க பியூட்டி அழகு அழகு வேல்துனா பணம் லக்ஷ்மி ம் நாலுனா புத்தி பொறுமை சொன்னா புகழ் ஸ்ட்ரென்த் சக்திசேஷன் சொன்னா இது வைராக்கியம் இந்த ஆறு விஷயம் வந்து யார்கை ஒரு சமுதிரம் மாதிரி இந்த எல்லா குடங்களுமே யார்கிட்ட இருக்கிறதோ அவருடைய பேர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு பராசரமணி சொல்றாரு ம் ஐஸ்வர்ய ஞான வைராக்கிய ஞான வைராக்கிய சொச்சைவ சன்னம் பகம் இங்கா அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் ஒரு பரிபாட்சி கொடுத்துருக்காரு பராசரமணி இந்த உலகத்தில் வந்து யார்கிட்டையும் வந்து ஒரு சமுதிரம் மாதிரி அழகுன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு தமிழ்நாட்டில் ரொம்ப புகழடைந்தவன் அவ இது க கல்ஃபுக்கு போயிருந்தாலாம் இறந்து போயிட்டாலாம் ஒரு ஆடை இந்த முந்த முந்திரன் வருஷமோ அதுக்கு முந்திர வருஷமோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா அந்த அழகு இல்லை அந்த முதல்ல என்ன அழகு இருந்ததோ அந்த இருக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லை உயிரோட இருக்கும் பொழுதுமே யாருக்காவது ஒரு அறுபது அறுபதோ எழுபதோ எண்பதோ எடுத்துன்னா அழகு போயிடுறது இருக்க மாட்டேங்கிறது இல்லையா இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பூ ரொம்ப அழகா இருக்கும் கார்த்தால சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அது வாடி போயிடும் அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்சம் பெருசாக வயசாயிடுச்சுன்னா அழகு போயிடுறது இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்தில் யாராவது பணக்காரனா இருக்கான் இன்னொருத்தர பார்த்தா பணம் எல்லாம் கேட்டுடுறாங்க யாரோ மக்கள் பணம் இல்லாம போயிடுறாங்க இந்த உலகத்துல இந்த மாதிரி சரி இங்க பாத்தீங்கன்னா இது இந்த உலகத்துல அழகை பார்த்து மக்கள் வாங்கி போறாங்க ஹம் இவர் பில்கேட்ஸு பணத்தை பார்த்து மக்கள் ஆஹ் வாங்கி போறாங்க இவர் புத்திக்குர்மாய் பார்த்து சக்தி இவருக்கு பாரதத்துக்கே இவர தந்தை அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப அழிஞ்சாரு அதே மாதிரி சச்சின் புகழ்ச்சாரு இந்த மாதிரி புகழ் சில பேர் க அதிகமாக கிடைக்கிறது இவர் ராமானுஜாச்சாரியர் வைராகியம் இந்த மாதிரி ஆறு விதமான இந்த இந்த உலகத்துல ஆப்புலன்சஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்தையும் பார்க்குறோம் நம்ம ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா கீதையில இந்த மரத்தை பாருங்களேன் இந்த மரம் வந்து தண்ணீரையும் தெரியுது இல்லையா பிரதிபிம்பம் தெரியுது ஆனால் இந்த மரத்துல உள்ள மாங்காய் நீங்க சாப்பிடலாம் மாம்பழத்தை சாப்பிடலாம் நீங்க ஆனா தண்ணிக்குள்ள ஒரு மாம்பழம் தெரியும் ஆனால் நீங்க சாப்பிட முடியாது இல்லையா ஏன்னா பிரதிபிம்பம் அது மாம்பழம் தான் இருக்கும் பார்த்தா ஆனா நீங்க தண்ணிக்குள்ள உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு அது தண்ணியில இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அழகோ பணமோ புத்தி கொடுமையோ புகழோ எல்லாமே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு விட்டுட்டு போயிடும் அப்படின்னு அதனால தான் இந்த மரத்தோட பிரதிபிம்பத்தை உதாரணமாக கொடுத்துருக்கு ஆமாம் அது பிரதிபிம்பம் மாதிரி ஆனால் உண்மையான அழகு பகவானுடைய அழகு பகவானுடைய சக்திகள் அது வந்து அழியவே அழி அழிவற்றது அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களை ம் இது பகவானுடைய அழகு அதாவது கிருஷ்ணன் இந்த உலகத்தில் வந்திருந்தப்போ மதுராவுக்கு போனாருன்னா மதுராவில் உள்ள எல்லா மக்களும் வருவாங்களாம் அதை பார்க்கறதுக்கு ஸ்வர்கோகத்துக்கு இந்திரனை பார்க்க போனாருன்னா எல்லா தேவதேனும் வந்துருவாங்களாம் வரை பார்க்கறதுக்கு அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாகதத்தில் வர்ணனை படிக்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் சில பேர் நான் லக்ஷ் இந்த லாக் பத்தின்னு சொல்லுவாங்க யாரோ கரோடு பத்தி அப்படிமாங்க ஆஹ் அரப்பதி கரப்பத்தின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்றாங்களோ தெரியல கொடீஸ்வரன் கொடீஸ்வரன் ஆனா பகவான் யாருன்னு கேட்டா லக்ஷ்மிபதி ம் அவர் லக்ஷ்மிக்கே அவர் தான் கணவன் அதனால எல்லா அனந்த கோடி பிரம்மாண்டங்கள்ல உள்ள பணத்துக்கு ஆஹ் சுவாமியா இருக்கிறவர் பகவான் தான் ஹம் அதனால வந்து யாருமே இந்த உலகத்துல பணக்காரன் கூட சொல்ல முடியாது எல்லா பணமுமே என்னுடைய சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி பகவானுடைய புத்திக்குரிமை என்னன்னு கேட்டால் பகவத்கீதைக்கு வந்து தொள்ளாயிரம் கமெண்ட்ரிஸ் இருக்கான் இந்த இந்த உலகத்தில் எந்த புஸ்தகமுமே கிடையாது இவ்வளோ கமெண்ட்ரி எழுதக்கூடிய புஸ்தகங்கள் பகவத்கீதை மேலே தான் அதாவது பகவான் ஒரு ஒரு மணி நேரத்தில் பேசிட்டு முடிச்சுட்டாரு பகவத்கீதை ஆனால் அந்த ஒரு மணி நேரம் புஸ்தகத்துக்கு தொள்ளாயிரம் கமெண்ட்ரி ஆயிரம் கமெண்ட்ரிகள் கமெண்ட்ரிஸ் இருக்கு இது எழுதியிருக்காங்க டீக்கா எழுதியிருக்காங்க ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த உலகத்துல சில பேர் நூறு பவுண்டோ இரநூறு பவுண்டோ முந்நூறு பவுண்டோ தூக்குவாங்க மக்கள் ஆனா பகவான் வந்து அந்த கோவர்தன மலையே தூக்குறாரு ம் அந்த மாதிரி அவருடைய சக்திக்கு சிமி அதே மாதிரி பகவானுடைய புகழ் அதாவது என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஆகாசத்துல உள்ள மேகங்களை எடுத்து நீங்க ஒரு பேப்பர் பண்ணினீங்கன்னா எல்லா சமுத்திரத்தையும் எடுத்து நீங்க ஒரு இங்கா பண்ணி அது அந்த மரங்கள் எல்லாம் எடுத்து நீங்க ஒரு பேனா பண்ணி நீங்க எழுதினீங்கன்னா பகவானுடைய புகழ் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி பகவானுடைய புகழ் வந்து வேதங்கள் உபனிஷத்துகள் எல்லாமே வருணேந்திர ருத்ர மருதந்தி திவ்யை வேதை சாங்க பதக்கிரமோபிஷதை காயந்தி எம் சாம தத்கதேன மனசா பசியம் யோகினோ தேவாத்த அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு பகவ பாரதத்துல என்ன அர்த்தம்னா எம் பிரம்மா வருணா ருத்ர ருத்ர இந்திர மருத்த அந்த மாதிரி அதாவது சிவன் பிரம்மன் ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வாயு அக்னி எல்லாருமே சேர்ந்து புகழ் பாடுறாங்களா பகவானுடைய புகழை அதே மாதிரி நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பாட்டு பாடுவாங்க சர்முக சண்முக பஞ்சமுக பிரமுகா கில கிலைமணேலே அப்படின்னு பாடுவாங்க என்ன சொல்லியிருக்க சத்துர்முக சதுர்முக்கர் யாரு பிரம்மா பஞ்சமுக சிவன் ஷண்முக முருகன் உம் அவங்க எல்லாருமே பாலாஜியோட புழை பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு உம் அதாவது இந்த உலகத்துல வந்து எல்லா தேவதும் ஒரு பிரச்சனை வந்துருத்து யாராவது ஒரு அசுரன் பிறந்திருக்கான்னு சொன்னா எல்லாரும் எங்கடா போவாங்க கிட்ட பார்க்கடலுக்கு போவாங்க பள்ளி கொண்டாயன் ஒரு பாட்டு கேட்டுங்களா நீங்க ஸ்ரீமன் நாராயணாங்க போறாங்க எல்லாரும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதாவது அதனாலதான் இவருக்கு வந்து வேதங்கள் உபனிஷத்துகள் புராணங்கள் எல்லாமே அவருடைய புகழை பாடுகின்றன அது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட பகவான் வந்து தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்றாரு பார்த்தீங்களா துவாரகாவில் வந்து குச்சேலனுக்கு காலையை அலம்பி விட்டு அவருக்கு உட்காந்து சாப்பாடு போட்டு காலை அமைக்க விட்டு தன்னுடைய குருகுல குருகுலத்திறன்களை பத்தி பேசி ஆனந்தம் அடைஞ்சார் கிருஷ்ணர் அதாவது ராஜா அவர் துவாரகாக்கு ஆனால் அவரோட அவர்கிட்ட இருக்கக்கூடிய வைராக்கியத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜுனனுக்கே சாரதி இல்லையா அவரை தேரோட்டினாரே அர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கு அந்த மாதிரி பகவான் பகவானுடைய ஹிருதயத்தில் வந்து எந்த விதமான கர்வமும் கிடையாது அவருக்கு இத்தனை குணங்கள் இருந்தாலுமே ம் அதனால சனி முதல்ல உங்களுக்கு எந்த எந்த எவர்கிட்ட வந்து இந்த ஆறு குணங்கள் சமுதிரத்தை போல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த குணங்கள் வந்து அந்த குணங்கள் அழியாத குணங்கள் யார்கிட்ட இருக்குமோ அவர் தான் பகவான் அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்காரு ம் எத் எத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதம் ஏவவா தத் தத் ஏவாவாவகச்சத்பம் மம தேஜ் வோம்ஷ சம்பவம் அர்ஜுனனே இந்த உலகத்துல இந்த விதமா ஆறு குணங்களை நீ பார்த்தால் பார்த்தா நீ பார்த்தேன்னு சொன்னா பார்க்க முடிஞ்சதுன்னா ஏன் பார்க்க முடியுதுன்னா என்னுடைய குணங்கள் தான் வந்து நான் தான் ஒரு சின்ன சின்ன குணங்கள் இந்த உலகத்துல மக்கள்கிட்ட இருக்கு என்கிட்ட தான் வந்திருக்கு அந்த குணங்கள் அப்படின்னு பகவானே சொல்கிறாரு ஆஹ் அவர் என்ன சொல்றாருன்னா மம தேஜ அம்ச சம்பவம் ஆஹ் என்னுடைய குணங்களோட ஒரு அம்சம்தான் இந்த உலகத்துலேயே தெரிகிறது மக்கள்கிட்ட அது எப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்கள் கேட்டுங்க நம்ம வந்து ஒரு இருட்டான ஒரு ரூம்ல வந்து சில நம்ம ஒரு உடஞ்ச கண்ணாடி எடுத்து அந்த சூரியன்லேருந்து ஒளியை எடுத்து அந்த இருட்டு ரூமில் கூட நம்ம உள்ள செலுத்தலாம் இல்லையா நீங்கள் செலுத்துனீங்கன்னா அது பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தெரியும் அந்த மாதிரி பார்த்தா ஆனால் பழிச்சுன்னு அந்த லைட் தெரியறதுக்கு காரணம் என்னடான்னு கேட்டால் நீங்க உடஞ்ச கண்ணாடியை எடுத்து நீங்க சூரியன்ல இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி பகவான் சூரியன் மாதிரி அவருடைய வந்து அவர்கிட்டயிருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் எடுத்துட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அம்சமா இருக்கு இந்த குணங்கள்லாம் அப்படின்னு பாகவத பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்து சொல்லியிருக்க அந்த மாதிரி இப்போ கீதையில இருபத்தெட்டு தடவை தர சொல்றாங்க பகவான் வாசன் கிருஷ்ண உவாச்சை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பகவான் உவாச்சை அப்படிம்பாங்க கீதையில ஆஹ் பாகவதத்துல நூத்தி நாற்பது பேரை சொல்லியிருக்காரு சில பேர்ட்ட லட்சம் ரூபாய் ரூபா இருக்கு சாரோத்த கோடீஸ்வரன் ஆஹ் ஆனா பகவான் லக்ஷ்மி பத்தி அவற்ற எல்லா ஆஹ் எல்லா பணங்களுக்கும் ஆஹ் மூலமானவர் லக்ஷ்மி அவரே இவருக்கு சேவை பண்ணுகிறார் அப்படின்னு இப்போ இப்ப ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா பகவான் வந்து சுவாமி நாம் அவருடைய தாசன் ஆஹ் இதை பத்தி இந்த அதுல வைகுண்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாடுவோம் கேட்டிருக்கீங்களா நீங்க கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே ஒத்திஷ்ட நரசார்தூல திரைலோக்கியம் மங்களம் குரு மாத சமஸ்தகதாம் அது கைத பாரு இதுதான் வைகுண்டத்தோட வர்ணனை வைகுண்டத்துல வந்து பகவான் தான் எல்லாருக்குமே சுவாமி எல்லா ஜீவ ஜீவராசிகளுமே ஆனந்தத்தோட சேவை புரியும் அங்கே யாரோட ஹிருதத்திலையும் கோபமோ காமமோ பேராசையோ கிடையாது எல்லா ஜீவாத்மாக்களும் புண்ணியாத்மாக்கள் ஹம் அவ் அவள்கிட்ட உள்ள திவ்யகுணங்கள் எல்லாம் பத்தி சொல்லியிருக்கு நீங்க மூணாவது ஸ்கந்தத்துல பாகவதத்துல பதினஞ்சாவது அத்தியாயம் நீங்க படிச்சீங்கன்னா கிங்டம் ஆஃப் காடு பகவானுடைய வைகுண்ட லோகத்தை பத்தி வர்ணனை இருக்கு பாகவதத்துல அது அங்க உள்ள ஜீவாத்மாக்கள்லாம் வந்து சண்டை போட மாட்டாங்க உலக மாதிரி இருக்கு ஆஹ் எல்லாருமே அவருடைய ஆன்மீக லோகத்துல பகவானுடைய தாசர்கள் அதே மாதிரி தாசிகள் அவங்க ரொம்ப ஆனந்தத்தோட சேவை புரிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப வந்து இந்த உலகத்துலயே நம்ம பார்க்கலாம் இங்க ஒரு உதாரணம் பாருங்க சின்ன குழந்தைகள் இருக்கு ஸ்கூலுக்கு போறாங்க அந்த பிரின்சிபல் கொடுத்தா கூட இதை பிரின்சிபல் வந்து ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு இல்லையா ஸ்கூலுக்கு நீங்கள் சின்ன குழந்தாலும் நீங்கள் திருமணிக்கு வரணும் ஸ்கூலுக்கு திரு மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக அவங்களுக்கு வந்து இது கிடைக்குது ம் டிகிரி கிடைக்குது அவங்களுக்கு இல்லையா அதே மாதிரி இந்த எம்ப்ளாயீஸ் கம்பெனியில் வந்து சிஇஓ பிளான் பண்ணுறாங்க ம் அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து கம்பெனிக்கு ட்ராஃபிக்கு போகிறாங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க இப்போ சிஇஓ அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க உங்களுக்கு இதுக்கு ஏன் இந்த உதா உதாரணங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னால் இதுக்கு வந்து இங்கிலீஷை சொல்லுவான் ப்ளூரல் சபார்டினேட் சிங்குலர் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவான் அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு ஆயிரம் குழந்தைகள் இருக்கு இருக்கு ஒரு பிரின்ஸிபல் இருக்காங்க இப்போ எல்லா குழந்தைகளும் பிரின்ஸிபலோடைய வார்த்தையை ஏற்றுந்தா அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து டிகிரி கிடைக்கும் அதே மாதிரி கம்பெனியில் உள்ள எல்லா எம்ப்ளாயீஸும் அந்த லீடர் இருக்காரே அவருடைய பேச்சை கேட்டு கம்பெனியில் வேலையை பார்த்து பணம் சம்பாதித்து வாழ முடியும்னால அதே மாதிரி இங்கே வந்து இப்போ பாரதத்தில் வந்து ஒரு இவர் இருக்கார் ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் இங்கே இவங்கெல்லாம் பிரஜாக்கள் இருக்காங்க இவங்க டேக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா ப்ரைம் மினிஸ்டருக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ரைம் மினிஸ்டர் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அது மூலமாக இந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே பார்க்கலாம் ஃப்ளூரல் சபாடுன்னே சுங்குல சுப்ரீன்னு சொல்லுவோம் இதே மாதிரி மக்கள் இருக்காங்க ஜீவாத்மாக்கள் இருக்காங்க இவர் பகவானுக்கு சேவை புரிந்தாங்கன்னு சொன்னா அது மூலமா உண்மையான ஆனந்தத்தை இவங்களை அடைய முடியும் அப்படின்னு உப்புரிஷத்துக்கள்ல சொல்லிருக்கு யோ விததாதி காமான் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா ஜீவாத்மாக்கள் கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன ஆஹ் அவ எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே உம் இது உண்டு சேத்தனா உண்டு ஆஹ் கான்சியஸ்னஸ் செய்வோம் இப்ப எல்லாருமே அவங்க வந்து அந்த ஒரு பகவானுக்கு சேவை புரிஞ்சார்கள்னு சொன்னா அப்பதான் உண்மையான ஆனந்தத்தை அவ அடைய முடியும் அப்படின்னு சொல்லிருக்கு இப்போ சின்ன குழந்தையுமே வீட்ல இருக்க இருக்கு அம்மா அப்பாவோட பேச்சு கேட்காம சந்தோஷமா வாழ முடியுமா இப்போ ஒரு குழந்தை ஒரு கையில ஒரு கத்தி எடுத்து நானும் கறிக்காய கட் பண்றேன் பண்ணா விரல் கட் ஆயிடும் இல்லையா அம்மா சொல்லுவாங்க ஏய் கத்தி எடுக்காத கையில ஏய் உள்ளுக்குள்ள அடுக்குள்ள போய் யே தொடரா அப்படிம்பாங்க அம்மா இல்லையா ஏன் சொல்கிறாங்கன்னா குழந்தைக்கு எது நல்லதோ தான் சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பாவோட பேச்சை கேட்காமல் குழந்தை சந்தோஷமாக வாழ முடியாது அதே மாதிரி மக்கள் வந்து ஜீவாத்மாக்கள் வந்து எப்போது வந்து பகவானுடைய ஆணையை புரிந்துட்டு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பகவத்கீதையை படித்து புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை நடத்துவங்களோ அவங்க தான் உண்மையான ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு எப்படின்னா இங்கே ஒரு குவிஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு டேபிள் காமிப்போம் உங்களுக்கு அந்த டேபிளை பார்த்து நீங்க சொல்லுங்க பாத்தீங்கன்னா இப்போ இப்போ டிவைன் டெமோனியாக்குன்னு அப்படி பதினாறாவது பகவத்கீதையில அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு ரெண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்கு இந்த உலகத்துல தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க பகவானுடைய ஆணையை கேட்டுக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு தயாரா இல்லை தாந்தோன்றமா நான் என்ன பண்ணு நினைக்கிறேன் அதுதான் பண்ணுவேன் அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா பகவானுடைய ஆணையை ஏற்றக்கூடிய மக்கள் வந்து தேவர்கள்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா அசுரர்கள் தன்னை பற்றி மட்டும்தான் நினைப்பாங்க அவங்க எப்பொழுதுமே மிச்சப்படுத்த பற்றி நினைக்கவே மாட்டாங்க இப்போ தேவர்கள் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு சுயநலம் இல்லாமல் பேரு நலத்தை பற்றி நினைக்கக்கூடியவங்க அவங்க ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது என்னென்னா ஒரு தடவை அசுரர்கள் போனாங்களாம் பிரம்மாட்ட போய் கேட்டாங்களா பிரம்மாவே சொல்லுங்க யாரு சிரேஷ்டமானவர்கள் தேவர்களா அசுரர்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களா பிரம்மா புரிஞ்சு போயிட்டான் நான் தேவர்கள் சொன்னேன்னா ஒரு கோப்பிடுவாங்க அவங்க அதனால அவர் என்ன சொன்னாரா நான் ஒரு அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்றேன்ப்பா அடுத்த வாரம் ஒரு சாப்பாடு கூப்பிட்டிருக்காங்க ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் போறோம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னாரான் அடுத்த வாரம் வந்து போனப்ப தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வந்துருந்தாங்களா ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆயிடுது தேவலோகத்துல வந்திருந்தப்ப அந்த என்ட்ரன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லாரோட கையிலையும் ஒரு மூங்கில கட்டி விட்டாங்களாம் இந்த கையில ஒரு மூங்கில் அப்படியே கயிற போட்டு இந்த கையில ஒரு மூங்கில் கட்டி விட்டாங்களாம் இவங்க ரெண்டு கையிலையும் மூங்கில் கட்டி விட்டாங்கன்னு நீங்க சாப்பிட முடியுமா நீங்க ஒழுக்கில் போனா பரிமாறினதுக்கு அப்புறமா பெரிய இலையில சா சாதம் இருந்துதான் சாம்பார் இருந்துதான் லட்டு இருந்துதான் திருப்பதி பாலாஜி லட்டு அந்த ரசம் இருந்துதான் மோர் இருந்தான் அவங்களாம் உட்காந்து அசுரல் உட்காந்து பார்த்தாங்கன்னா எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா அவங்க அதனால இப்போ லட்டு எடுத்து அப்படி தூக்கி போட்டாங்களா சாப்பிட்றதுக்காக அது கண்ணில் வந்து விழுந்துருத்தான் அது தூளாயிடு அது அது அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்களா அவங்க அதே மாதிரி சாம்பாரையும் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டாங்களா அப்படி தூக்கி போட்டாங்களா ஏன்னா பிடிக்க முடியல இல்லையா அப்படி கையை மடக்கவே முடியாது இல்லையா ரெண்டு கையிலையும் மூங்கில் போட்டு விட்டுருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட முடியாம கண்ணுக்குள்ளே விழுந்துருச்சு மூக்குள்ள விழுந்துருச்சு எழுந்து ஓட்ட ஓட்டமாக ஓடி போய் கை கால்லாம் அலம்ட்டு இருந்தாங்களா அவங்க சத்தம் போட்டாங்களாம் என்னடா முட்டாள்தனமாக இந்த மாதிரி கையில் கம்ப கட்டி விட்டு சாப்பிட சொல்கிறாங்க இந்த ஆள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அவங்க அசுரர்கள் ஏன்னா அசுரர்களுக்கு வந்து யாரை பத்தி நினைக்க மாட்டாங்க தன்னை பத்தி மட்டுமே தான் நினைப்பாங்களா அவங்க அசுரர்கள் ஆனா தேவதைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க சாப்பிட உட்காந்துங்களாம் கையில மூங்கில் கட்டி விட்டுருக்காங்களே நம்ம சாப்பிட முடியாது சரி நம்ம சாப்பிட வேண்டியத ப்ராப்ளம் இல்லை அதை எடுத்து நம்ம வந்து நிறுத்தர் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி யாரோ உட்காந்துருந்தாங்களா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களா அவங்களும் சாப்பாடு எடுத்து இவங்களுக்கு கொடுத்தாங்களா பீஸ்ஃபுல்லா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா அவர் சாப்பிட்றதுக்கு இவர் கொடுத்தாராம் வாயில இவர் சாப்பிடுறதுக்கு அவர் கொடுத்தாராம் தேவதைகள்லாம் ரொம்ப அழகா சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏன் சொன்னேன்னு சொன்னா தேவதைகள் வந்து சுயநலம் இல்லாமல் பற பிற நிலத்தை நினைக்கிறவங்க ஆஹ் அசுரர்கள் வந்து சுயநலம் இருக்கணும் எங்க அப்படின்னு சொல்லி இப்போ அசுரல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நானே முயற்சி பண்ணி முன்னேறி என்னோட வாழ்க்கையில அப்படிமாங்க பகவானை பத்தி பேசவே மாட்டாங்க பகவானுடைய கிருபை மூலமா நான் முன்னேறி இருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க எல்லா மனுஷனுக்கும் கேட்கணும் எனக்கு மூளை கொடுத்தவர் யார் நான் என்னோட மொழியை நானே பண்ணினேனா எயின்ஸ்டின் சயின்டிஸ்ட் இருக்காரு அவருக்கு மொழியை கொடுத்தவர் பகவான் தானே மொழியை கொடுத்தவர் பகவான் கண்கள் காதுகள் ஐம்புலன்களை கொடுத்தவர் பகவான் இந்த உலகத்துல உள்ள எல்லா தானியங்களோ சூரியனோ சந்திரனோ சிருஷ்டி பண்ணது நம்ம கிடையாது பகவான் தான் அது இந்த மூடர்கள் அசரர்கள் ஏற்றுக்க ஏத்துக்க மாட்டாங்க அதை ஆனா யாரு அஹ் தேவதா இருக்காங்களோ அவங்க பகவான் பகவானுக்கு தன்னுடைய நன்றியை எப்பொழுதுமே கைகூப்பி இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அவங்க அதே மாதிரி இங்கே அசுரர்கள் வந்து ஈ ட்ரிங்க் அண்ட் என்ஜாய் அப்படின்னா சாப்பிடு தூங்கு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு அவ்வளவுதான் அதை விட்டுட்டு யாரு இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க இந்த உலகத்து மனுஷனுடைய கடமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி கேட்கவே மாட்டாங்க முட்டாள்கள் ஆனால் ஆனா வந்து வந்து தேவதர்கள் இருக்காங்களோ அவங்க வந்து பாவம் என்ன புண்ணியம் என்ன எதனை பண்ணக்கூடாது எது பண்ணலாம் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் மூலமாக கற்றுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்துவார்கள் ம் இங்கே எக்ஸாம்பிள் துரியோதன் கொடுத்துருக்கோம் இங்கே இந்த சைடில் யுதிஷ்டேர் மகாராஜ் கொடுத்துருக்கோம் ஏன்னா யுதிஷ்டேர் மகாராஜர் பஞ்ச பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணர் கொடுத்த உபதேசத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தினாங்க ஆனால் துரியோதனன் எத்தனையோ ரிஷி முனிகள் வந்து துரியோதனுக்கு உபதேசம் கொடுத்தாங்க அவங்க கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை சொல்லுவாங்க வினாச காலை விபரீத புத்தின்னு அதாவது பாண்டவர்கள் வந்து சொன்னாங்களுக்கு அஞ்சு கிராமங்களை கொடுங்கப்பா நாங்கள் இந்த அஞ்சு கிராமங்களை நாங்கள் ரூல் பண்ணிக்கிறோம் நீ உலகத்தையே நீ வச்சு வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அது கூட தேவை இல்லை அவன் சொன்னான் நான் ஊசிக்கு மேலே எவ்வளவு நிலம் உட்காருமோ அவ்வளோ கூட கொடுக்க மாட்டேன்னு நானே துரியோதன் அதனால இந்த மாதிரி தாண்டவன் திரும்ப வாழ்க்கை நடத்துறதுனால அழிஞ்சு போனான் அப்படின்னு இருக்கு அதனால நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தேவதைகள் மாறி வாழணும் அசுரர்களோட விதவிதமான இந்த நடவடிக்கைகள் சொல்லியிருக்கோமே அதை விட்டுடணும் அப்படின்னு கீதால சொல்கிறார் பகவான் பதினாறாவது அத்தியாயத்துல இப்ப பகவானை பத்தி பேசும்போது பகவான் யார் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பகவான் நிராகார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னன்னா பகவான் ஒரு சக்தி மாதிரி தான் ஒரு பேரொழி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒளி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க உண்மை என்னன்னு பார்ப்போம் நம்ம மைக்ரோசாப்ட் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்க்குறாங்க ஆனால் கம்பெனி எப்படி நடத்துகிறான்னு கேட்டால் அது அந்த கம்பெனிக்கு பின்னாடி ஒரு ஆசாமி இருக்காரு பில் கேட்ஸ்ன்னு இல்லையா அவர் இல்லாமல் அந்த கம்பெனி நடக்க முடியாது அதே மாதிரி பாரத தேசம் இருக்குது நூற்றி இருபது கோடி மக்கள் வாழ்கிறாங்க இந்த தேசத்தில் இப்போ எல்லா மக்களுக்கும் சாப்பாடு வீடு வாசல் வேலை எல்லாத்தையும் கொடுத்து மக்களை ஒரு ஒரு அமைதியோட ஆனந்தோடு வாழறதுக்கு வழி பண்ணணும்னு சொன்னால் இந்த தேசம் தானாக நடக்க முடியுமா அதுக்கு பின்னாடி வந்து இவர் இருக்காரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா அதே மாதிரி நீங்கள் இந்த கவர்மெண்ட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ரூபம் கிடையாது ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி உள்ள பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ரூபம் இருக்குது அதே மாதிரி இந்த பிரம்மாண்டத்தை பார்க்குறோம் யார் இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி இருக்காங்க எப்படி இந்த பிரம்மாண்டம் நடக்குது தானாக நடக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வரும் அதை பத்தி கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு அர்ஜுனனுக்கு அகம் சர்வச பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இது பஜந்தே தேதா பாவ சமந்தி இந்த ஆன்மீக உலகங்கள் உலகங்கள் எல்லாமுமே என்கிட்ட வருகின்றன அப்படிங்கிறார் யார் இந்த உண்மையை புரிஞ்சுட்டாங்களோ அவர்கள் என்னுடைய பக்தனாயி ஆஹ் தன்னுடைய ஹிருதயத்தோட ஹிருதயபூர்வமா அவங்க பக்தி பண்ணுவார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றாரு அதாவது எல்லா உலகங்களுமே எங்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கறாரு கிருஷ்ணர் பரமம்ம அதுனே இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீக உலகம் இருக்கு அந்த உலகத்தில் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ தேவை இல்லை ஏன்னு சொன்னா அந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆன்மீக ஆன்மீக சரீரம் இருக்கு அவட ஆன்மீக சரீரத்துலேருந்து ஒளி வருது சூரியன் மாதிரி ஒளி வரும் அதனால சூரியனுக்கும் சந்தோஷம் தேவையில்லை அப்படிங்கிறாரு அதாவது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக உலகம் இருக்கு அந்த உலகத்தில் யாருமே அழிவற்ற ஆத்மா வாழக்கூடிய உலகம் அது அங்கே பகவான் தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுவாமி அப்படிங்கிறத பற்றி அர்ஜுனன் சொல்றாரு ஒரு ஆஹ் இது ஃபிஃப்டீன் சாப்டர் சொல்றாரு பகவான் குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடந்தப்போ முதல்ல அர்ஜுனன் வந்து அழுதான் சண்டை போட தயாராக இல்லை என்ன பண்ணணும் என்ன அவனுக்கு தெரிய புரியலை சண்டை போடணுமா போடக்கூடாதா அப்போ வந்து விதவிதமான சமங்கள் பட்டான் ஆனால் அப்போ வந்து கிருஷ்ணனுக்கு சரண் புகுந்து கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கேட்டு கீதோபதேசத்தை கேட்டு அர்ஜுன் அதுபடி நடத்தினான் அதனால வந்து சண்டை போட்டு உலகத்துக்கே ராஜாவானான் அதுக்கப்புறமா இல்லையா அதனால வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து யார் அவருக்கு பிரார்த்தனை பண்ணுறாலும் அவர்களை கிருஷ்ணர் ரசிப்பார் இப்ப இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க திரௌபதி அவர் அவருடைய அஞ்சு கணவர்கள் இருந்தாங்க அதாவது இவர் குருசிரேஷ்டர் விதுரன் திரோணாச்சாரியர் பாச்சாரிய அவங்களாம் இருந்துமே யாருமே திரௌபதியை காப்பாத்த முடியவில்லை கிருஷ்ணர் தான் காப்பாத்தினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கோ அப் பிளஸிங்ஸ் கம் தான் அப்படின்னு அதே மாதிரி கிருஷ்ணனும் துரியோதனனும் ஒரு தடவை வாரக்காக்கு போனாங்க இந்த யுத்தத்துக்கு முன்னாடி அப்போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய பாத கமலங்களுக்கு கிட்டே உட்காந்துட்டு இருந்தான் துரியோதனன் வந்து கிருஷ்ணனுடைய த தலைக்கு சைடில் உட்காந்துட்டு இருந்தான் அப்போ வந்து கிருஷ்ணர் கண் திறந்ததுக்கு அப்புறம் முதன் முதல்ல அர்ஜுனனை பார்த்தார் அப்புறம் துரியோதனையும் பார்த்தார் சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரிலேட்டிவ் எனக்கு தெரிஞ்சவர்கள் சம்பந்திகள் இப்போ நீங்கள் ச உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆசாமி என்ன எடுத்துக்கங்க நீங்க இன்னொரு ஆசாமி வந்து எங்கிட்ட பத்தாயிரம் நாராயணி சேனா இருக்காங்க நீங்க அவங்க எடுத்துங்க அப்படின்னாங்க அப்போ துரியோதனன் சொன்னா நான் முதல்ல வந்து சொல்றேன் எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன்னு சொன்னார் துரியோதனன் அப்போ பகவான் சொன்னார் இல்ல இல்ல நான் வந்து கண்ணை திறந்தப்போ முதல்ல அர்ஜுனனை பார்த்தேன் அர்ஜுனன் வந்து முதல்ல எடுத்துக்கட்டும் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கட்டும் அவர் எதை எடுத்துக்கலையோ அதை நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொன்னார் அப்போ துரியோதனுக்கு பயங்கர பயம் இப்போ அர்ஜுனன் பத்தாயிரம் பேர் நாராயணசேன் எடுத்துட்டாருனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அர்ஜுனன் வந்து இம்மீடியேட்டா எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நீ எங்களோட இருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை ஏற்றுட்டாரு இப்போ நாராயணசேனாவ துரியோதனன் எடுத்துட்டான் அப்புறம் துரியன் திரும்பி போயிட்டான் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் கேட்டானா அர்ஜுனன்ட்டு அதுல என்ன ஏண்டா நீ என்னையு சூஸ் பண்ண நான் தான் ஆயுதத்தையும் நான் எடுக்க மாட்டேன் நீ கையில அப்படின்னு கேட்டானா அப்போ அர்ஜுனன் சொன்னானா நீங்கள் ஆயுதம் எடுக்காத பட்சத்துலையுமே யாரு உங் உங்களுடைய உபதேசத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்துவாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கேட்டோம் ஜெயஸ்து பாண்டு புத்திராம் ஏஷாம் பக்ஷே ஜனார்த்தனு சஸ்கிருதத்தில் சொல்லுவோம் ஆஹ் அந்த மாதிரி அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு முழுமூச்சா நம்பிக்கை இருந்தது பகவான் மேல கிருஷ்ணர் சாதாரண மனுஷர் கிடையாது யுத்த பூமியில பூமியில வந்து பதினொன்றாவது அத்தியாயத்துல பகவான் விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ வாயை திறந்து வாய்ப்புள்ள பிரம்மாண்டங்களே காமிச்சார் யசோதா அம்மாக்கு அந்த மாதிரி அதனால கிருஷ்ணர் வந்து சாதாரண மனுஷர் கிடையாது சில பேர் கிருஷ்ணரை பத்தி தெரியாமல் நினைச்சுட்டு இருக்காங்க நம்மள மாதிரிதான் நினைச்சுட்டு இருக்காங்க எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுர்தரக கத்திர விஜயோ பூத்தே துருவானி திரும திருமமா இந்த ஸ்லோகத்துல நினைச்சிருக்கா எந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கிறாரோ அந்த இடத்துல அர்ஜுனன் இருக்கிறானோ அந்த இடத்துல வந்து வெற்றி கிடைக்கும் சக்தி இருக்கும் நீதி இருக்கும் எல்லா விதமான ஐஸ்வரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனாலதான் நம்ம வந்து ஆஹ் கிருஷ்ணருக்கு சரண் புகுந்து அவர் சொன்னபடி வாழ்க்கையை நடத்தணும் பாண்டவர்கள் அஞ்சு பேரு கௌரவர்கள் நூறு பேர் ஆனால் வெற்றி கிடைச்சி யாருக்கு தான் ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணரை தன்னுடைய செயல் எழுத்துனாங்க அதாவது பாண்டவர்கள் தர்ம தர்மத்தை கடைபிடிச்சார்கள் தர்மத்துக்கு ஆஹ் பித்தா யாரிடா அப்பா யாரிடன்னு கேட்டா கிருஷ்ணர் தான் அதனால அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது இப்போ ஆத்மாவுடைய இப்போ முதல்ல வந்து நம்ம இத பத்தி கேட்டோம் ஆறு பகவானுடைய ஐஸ்வரங்களை பத்தி அதுக்கப்புறமா வந்து எப்படி பகவான் நம்மளுடைய சுவாமி நாம அவருடைய தாசன் ஆஹ் அவரோட பேச்சுப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னோம் மூணாவது என்னடான்னு கேட்டா ஆத்மாவுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு நீங்க இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏன் வாழறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வேண்டும் வாழ்க்கையில அன்பு செலுத்துறது மூலமா கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை எதிர்பார்த்து நம்ம எல்லாரும் வாழ்க்கை வாழறோம் உதாரணத்துக்கு ஒரு புருஷ ஒரு புருஷன் வேலைக்கு போறான் பல பணம் சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து பொண்டாட்டி குழந்தை எல்லாம் பாத்துக்கிறதுக்காக அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா அதே மாதிரி நம்ம நீங்க பாப்பீங்க இந்த உலகத்துல வந்து எல்லாருக்கும் எல்லாருமே ஒரு அன்பை செலுத்துக்கிறதுக்கு யார்கிட்ட அன்பை செலுத்த முடியும் யார்கிட்ட எனக்கு அன்பு கிட்டும் அப்படிங்கிறத பத்தி அதுக்கு எதிர்பார்ப்பு எல்லார்டையுமே இருக்கு இப்போ ஒரு ஒரு வயசான ஆசாமி இருந்தா அவனுடைய கொண்டாட்டி அனுப்ச்சு போயிட்டா அவங்களுடைய குழந்தைலாம் அமெரிக்கா போயிட்டாங்க தனியா இருந்தான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்தான் நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்து அதுக்கு தினம் பிஸ்கெட் கொடுத்துட்டு இருப்பான் அதுக்கு அதனால வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அன்பு செலுத்துக்கிறதுக்கு ஆசை அன்பை வாங்கிக்கிறதுக்கு ஆசை அது எங்கடா கிடைக்கும் உண்மையான அன்பு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பா ஆசைப்படுறோம் அதுக்காக இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு பொய்யான அன்பு அப்படின்னு அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் பூனாவில் வந்து இங்கே ஸ்டேஷனில் இறங்கினேன்னு சொன்னால் ஒரு ஆட்டோக்காரங்கெல்லாம் வருவாங்க ஓட்ட ஓட்டமாக ஓடி வருவாங்க உங்களோட ரெண்டு பேக்கு ரெண்டு பேக்கையும் என்கிட்ட கொடுத்துருங்க நான் எடுத்துக்கிறேங்க அப்படிம்பாங்க என்னோடய ஆட்டோவில் வாங்க அப்படிம்பாங்க ஏன்டா கூப்பிட்றாங்க இவ்வளோ அன்போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போய் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிறதுக்கு மேலே ஐநூறுரூவாங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி பார்த்தா அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்கு ஆனால் அன்பு கிடையாது அவங்க வந்து நம்மளை ஏமாற்றுறாங்க ஏமாத்துறாங்க இல்லையா நம்மளை அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போங்க அவங்க ரொம்ப அழகாக சிரிப்பாங்க அவங்க ஏன் சிரிக்கலாம் கேட்டால் சிரிக்கிறாங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு டிப் கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ இந்த மாதிரி ஒரு பைசா கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேல்ஸ்மேன் இருக்காங்க ரொம்ப அழகாக சிரிக்கிறாங்க ஏன்னா அவன்கிட்ட என்ன விற்கணுமோ அதை நீங்கள் வாங்கணுமா அதுக்காக சிரிப்பாங்க அவங்க இதெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது இது உண்மையான நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் வீட்டில் நம்ம அம்மா அம்மா அப்பா இருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து அன்பு செலுத்துகிறாங்களோ அது உண்மையான அன்பு எப்படின்னா இப்போ உங்கள் அம்மா வந்து ஒரு ஏதாவது பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு இல்லையா நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ சூடான பூரி சூடான சப்ஜி அப்படிம்பாங்க சூடான என்னடான்னு கேட்டால் மூணு நாளைக்கு முன்னாடி பண்ண பூரி அதை சூடு பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஏன்னா அவனுக்கு வந்து அது விற்கணும் அவ்வளவுதான் விற்று பணம் வாங்கிட்டான் பாக்கெட்ல போட்டு போயிடுவான் அவன் நீங்க அதை சாப்பிட்டு உங்க வயிற்று வலிச்சாலும் அவன் அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு உண்மையான அன்பு கிடையாது அதனால நம்ம எல்லாருமே உண்மையான அன்பை தேடி ஓடின்ட்டு இருக்கோம் அந்த உலகத்துல எங்கேருந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த அன்பு அந்த அன்போட கனெக்டான சேவை இந்த ரெண்டு விஷயம்தான் ஆத்மாவோட உண்மையான தர்மம் இப்போ பாத்தீங்கன்னா அம்மா வந்து குழந்தை மேலே அன்பு செலுத்துறா டீச்சர் ஸ்டூடெண்ட் மேல அன்பு செலுத்துறாங்க இந்த உலகத்துலயும் எல்லாருமே அன்பு செலுத்துறாங்க யார் மேலும் இந்த மாதிரி ஆனால் இந்த உலகத்துல வந்து இந்த அன்பு செலுத்தினாலுமே இது சாஸ்வத காலத்துக்கு எப்பொழுதுமே இருக்க முடியாது ஏன்னா அது ஒரு எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ முடியும் ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறுக்கு மேல யார் வாடுறாங்க அந்த அன்பை செலுத்துக்கிறதுக்கு ஒரு சமயம் இருக்கு அவ்வளவுதான் அத அதுக்கப்புறமா அந்த ஆசா பாசங்களை நம்ம விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம ஆத்மா வந்து ஒரு வீட்டை போய் விட்டுட்டு இன்னொரு வீட்டுல போய் பிறப்பு பிறப்பு எடுத்துக்கும் அந்த வீட்டில் ஒரு நூறு வருஷம் அதுக்கப்புறம் மூணாவது வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்கு அந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து நம்ம அன்பை கண்டினியூஸா செலுத்த முடியாது யாருமேலயும் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆஹ் டெம்பரரி அப்படின்னு சொன்னால் இந்த அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு அதுக்கு ஒரு அழிவு இருக்கு உடம்புக்கு ஆனால் பகவான் மேலே செலுத்தக்கூடிய அன்பும் சேவையும் அழிவற்றது அப்படின்னு சொல்லி சார் ஏன்னா பகவான் அழியவே மாட்டாரு ஆத்மாவும் அழியவே அழியாது அதனால பகவானுக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் உள்ள சம்பந்தமும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சம்பந்தம் அதாவது யாருக்காவது கிருஷ்ணர் வந்து ஒரு குழந்தையாக கரைச்சிட்டான்னு சொன்னா அந்த கிருஷ்ணர் அழியவே மாட்டாரு அதே மாதிரி யாருக்கு வந்து கிருஷ்ணர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு நண்பன் மாதிரி கிடைச்சிட்டாங்கன்னா அந்த நண்பன் வந்து அழிவட்ட நண்பன் கிருஷ்ணர் அதே மாதிரி யாருக்கு வந்து கிருஷ்ணர் ஒரு காதலன் ரூபத்தில் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த காதலன் அவனே அந்த கோபியை விடவே மாட்டாரு எல்லா காலத்துக்கும் அவரோட இருப்பா அப்படின்னு சாஸ்திரங்களை பாகுவதில் சொல்லியிருக்க அதனால தான் உண்மையான சேவையும் உண்மையான அன்பையும் செலுத்துக்க செலுத்துவதற்கு சரியான இடம் என்னன்னு கேட்டால் கிருஷ்ணர் தான் இப்போ இதற்கு சர்க்கரை இருக்குது அது திதிப்பா இருக்கும் இல்லையா அதே மாதிரி இதற்கு உப்பு இருக்குது அதில் சால்ட்ஷர் இதே மாதிரி வந்து இதுதான் தர்மம்னு சொல்லுவான் அதோட நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஆத்மாவுக்கு வந்து சேவை பண்ணுறது ஆத்மாவுக்கு ரொம்ப சுவாவத்தில் இருக்குது ஆத்மாவோடது அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவான் சனாத்தனன்னு சொன்னா அது அழிவற்றது அழிவற்ற தர்மம் ஆஹ் அதுதான் ஆத்மாவோட அழிவற்ற தர்மம் வந்து பகவானுக்கு அன்பு செலுத்துறோம் அதுதான் பக்தின்னு சொல்லுவோம் உம் பக்தி யோகா அப்படின்னு சொல்றோம் அதுதான் ஒருத்தரை என்னாச்சுன்னா ஒரு அம்மா அப்பாவோட ஒரு அவங்களுக்கு வந்து ரெண்டு பையங்க இருந்தாங்க அமெரிக்கால ஜான் அண்ட் டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை டான் கார் கார் ஓட்டின் இருந்தப்ப ஒரு பெரிய பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சுவன் ஆனப்போ அவன் இறந்து போல உயிரோடு தான் இருந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க ஆனால் அவனுக்கு எல்லாம் மறந்து போயிட்டான் அவன் என் பேர் என்ன அம்மா அப்பா பேர் என்ன வீடு அட்ரஸ் என்ன ஃபோன் நம்பர் என்ன எல்லாம் மறந்து போயிட்டான் ஏன்னா தலை அப்படி பட்டுன்னு அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் மறந்து போயிட்டான் அப்படியே அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சைக்கியட்ரிஸ்ட் டாக்டர் ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாலு இந்த ஜானண்டான்னு ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக பாடக்கூடியவர்கள் சேர்ந்து பாடுவாங்க பிரதர்ஸ் சேர்ந்து பாடக்கூடிய அமெரிக்காவில் ரொம்ப அவங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நாலு வருஷம் கழிச்சு அந்த பாட்டு போட்டிருந்தாங்க பாட்டு போட்டிருந்தாங்க அந்த பாட்டை கேட்டுட்டு இம்மீடியட்டா உனக்கு ஞாபகம் வந்துருது இவனுக்கு அப்போ சொன்னான ஓ இது பாடினது நான் தான் பாடினேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னா என்ன பார்த்து சொல்றேன்னு இது ஜான் டேன் ரொம்ப ஃபேமஸ் சிங்கர்ஸ் அவங்க பாடியிருக்காங்க அப்ப அவன் சொன்னான சரி அவ வந்து சொன்னா நான்தான் பாடியிருந்தேன் அப்படின்னு நானே அப்ப வந்து அவங்க சொன்னாங்களா பாண்டது ரொம்ப பெரிய பாடக்கூடியவங்களாம் சிங்கர்ஸ் அப்படி அப்போ அவன் சொன்னான் நான் தான் டேனு அப்போ அவங்களாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்களா அப்போ ஞாபகம் கேமம் ஆரம்பிச்சிருந்தான் அவனுக்கு எல்லாமே அவன் சொன்னா எங்கள் அம்மா இது அப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்னு ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன் இந்த மாதிரி அப்போ ஞாபகம் தருத்தான் அப்புறம் அந்த அம்மா அப்பாவோட சேர்த்து விட்டாங்களா அவனை அவங்களுக்கு ஏன் சொன்னேன்னா நாமுமே இந்த உலகத்துல வரும்பொழுது நம்ம மறந்து போய்ட்டுறோம் நம்ம இங்கேருந்து வந்திருக்கோம் எந்த உலகத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கோம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்மளுடைய உண்மையான சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதால நம்ம மறந்து போயிட்டோம் நம்ம அதனால தான் இந்த எங்கள் இஸ்கான்ல வந்து நாங்கள் இது சொல்லிக் கொடுப்போம் ஜபம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜபம் பண்ணுவோம் நாம ஜபம் பண்றது லட்டா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம பாடினோம்னு சொன்னால் முல்ல முல்லா நம்மளுக்கு அந்த ஞாபகம் வந்துடும் ஏன்னா இந்த மந்திரம் வந்து ஆன்மீக உலகத்துல எப்பொழுதுமே போயிட்டு இருக்கும் இந்த பாட்டு அரே கிருஷ்ண மந்திரம் இந்த மாதிரி அதே மந்திரத்தை நம்ம பாடி பாடி திருப்பி திருப்பி நம்ம இந்த ஜபம் பண்ணினேன் சொன்னா முள்ள முல்லாம் எல்லா ஞாபகமும் வந்துடும் உண்மையான விஷயங்கள்லாம் ஞாபகம் ஆரம்பிச்சிடும் பகவானை பத்தி புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இந்த உலகத்துல யார் பகவானை மறந்து போயிட்டாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி விதவிதமான காரியங்கள்ல லைஸ் போயிடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து குடும்பம் தான் இந்த உலக குடும்பத்தை பத்தி மட்டுமே தான் நினைக்கிறாங்க அவங்க எங்க என்னோட குழந்த என்னோட அம்மா எங்க அம்மா அப்பா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகவானை பற்றி கேட்க கூட மாட்டேங்கிறாங்க கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படியே துளர்ச்சி வாழ்ந்துன்னு இருக்காங்க திடீரெ யாராவது இறந்து போனதுக்கப்புறம் எல்லாரும் ஐயோ அம்மா அழுவாங்க அப்புறமா அப்போதான் கொஸ்டின் கேட்குறாங்க மக்கள் நான் யாரு நான் இங்கே வந்திருக்கேன் இந்த மாதிரி அனுபவம் செலுத்த முடியாத வாழ்க்கை மூஷனும் அதாவது கோடிக்கணக்கான வா வருஷங்கள் வாடுறதுக்கு மனுஷன் சக்தி கிடையாது எண்பதோ தொண்ணூறோ வா வருஷம் வாடுறாங்க இல்லையா இவனுக்கு பாருங்க பணம் தான் டாலர் நோட்டு பணமே தான் இவனுக்கு வாழ்க்கை வேற வேறு வேண்டாம் இவனுக்கு வாழ்க்கையில் இவனுக்கு ஆஃபீஸ் தான் எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பில் உட்காந்துட்டு இருப்பான் ஆஃபீஸில் வேலை 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 வேலைன்னு இவனுக்கு வந்து பெரிய வீடு வேணும் பெரிய கார் வேணும் நிறைய பணம் வேணும் இந்த உள்ளத்துல சுத்தணும் அவ்வளவுதான் சில பேருக்கு சாப்பாடு கா காலம்பரி சாப்பிடுவாங்க மதியம் சாப்பிடுவாங்க ஈவினிங் சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவது இங்க சாப்பிடுறது அந்த ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டல்ல ஓடின்னு இருப்பாங்க அவங்க எந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு கிடனு சொல்லிட்டு அந்த மாதிரி வேற வேற மக்களுக்கு வேற வேற ருச்சி இருக்கு இந்த மாதிரி பாருங்க சொல்லுவாரு இஃப் யூ டோன்ட் லவ் காட் யூ லவ் டாக் அப்படின்பாருன்னா நீ வந்து பகவான பகவான் மேலே அன்பு செலுத்துலன்னு சொன்னால் ஒரு நாய் மேலே அன்பு செலுத்து அப்படின்னு சரியாக சொல்லியிருக்காரு ஆ இவனுக்கு வந்து இவன் அன்பு செலுத்துறதுக்கு யார் மேலே அன்பு செலுத்துங்கிறது தெரிய புரியலை அவனுக்கு இல்லையா ம் சில பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சின்ட்டுருவாங்க வீடியோ அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மக்கள் வந்து பகவானுடைய பக்தியை விட்டுட்டு என்னென்னலாமா விஷயங்களில் மூழ்கி போயிடுறாங்க இந்த மாதிரி அதனால தான் வந்து இது ஒரு பாட்டு இங்கே இந்த பாட்டில் என்ன சொல்லிருக்கு இங்கிலீஷில் சார் உங்களுக்கு இது ஒரு இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்குண்ணா ஐஎம் அ டை ஜீவாட் காட் பட் பார்ட் அண்ட் பார்ட் சர்வெண்ட் ஆஃப் தாட் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் நான் சில பேர் முட்டாள்தனமாக என்ன சொல்கிறாங்கண்ணா ஆத்மா வந்து பரிபக்வத்தை அடைஞ்சதுக்கப்புறம் பகவான் ஆயிடும்னு சில பேர் முன்னா ஆத்மா பகவானாக ஆக முடியாது ஆத்மா எப்பொழுதுமே பகவானுடைய அம்சம்தான் பகவான் வந்து ஒரு பெரிய தங்க மலை மாதிரி நம்ம வந்து ஒரு தங்க ஆஹ் இது மாதிரி ஒரு காதல போட்டு என்ன போட்டுவாங்க மாதிரி நம்ம ஒரு தங்க தோடு மாதிரி பகவான் ஒரு தங்க மலை மாதிரி அப்படின்னு இருக்கு குண குணத்துல குணத்துல பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குணம் ஆனால் அவர் பகவான் பெரியவர் நம்ம சுவாமி நாம் அவருடைய தாசன் அப்படின்னு சொல்லியிருக்க இங்க முதல்ல கம்பெனி இன் பெயின் இந்த நாம் பகவானை விட்டுட்டு இந்த உலகத்துல வந்து திருப்பி திருப்பி பிறப்பெடுத்து இறப்பாயி பிறப்பாயி இறப்பாயி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்படி இந்த மாதிரி பிறப்பிறப்புல சைக்கிள்லேயே உடன் நின்று இருக்கும் எத்தனை விதமான துக்கங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கிருஷ்ணா இஸ் மை மைலாட் சோர்ஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம் இஸ் இம்ப்ளெரிஷபல் லஃப் சிக்ஸ் அப்லென்சஸ் என்ன சொல்லிருக்கேன் பகவான் கிருஷ்ணதா என்னுடைய சுவாமி அவர் வந்து இந்த எல்லா உலகங்களையும் சிருஷ்டி பண்ணவர் அவர்தான் அவர் அழிவற்றவர் அவரிடம் ஆறு ஆறு விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கிற இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கேன் இ பேஸ் அ விசிட் திஸ் வேர்ல் அவுட் ஆஃப் இஸ் ஜோன்ஸ் வைட் பிளீஸ் அண்ட் டிபோட்டிஸ் அண்ட் என்ன சொல்லியிருக்கா அந்த கிருஷ்ணர் இந்த உலகத்துக்குமே வரார் கிருஷ்ண பலராம் இந்த விருந்தாவனத்திலே வருகிறார் அவர் ஒரு ஆசை என்ன ஆசையா இருக்குன்னு கேட்டா என்னுடைய பக்தர்களை போய் பார்க்கணும் அது ஒரு அசுரர்களை அழிக்கணும் அழிச்சு இந்த மாதிரி ஒரு தர்மத்தை கற்பிக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிற ஆசையோட பகவான் வர்றார் இந்த உலகத்துல ஆயாம் பிரம்மன் கிருஷ்ணா இஸ் ஆத்மாவே பரபிரமன் பரபிர வந்து சமுதிரத்தை சிருஷ்டி பண்ணிருக்கார் இப்ப நாம் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணுவோம் அவ்வளவுதான் மனுஷனால ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ண முடியும் பகவான் வந்து சமுத்திரத்தை பண்ணி வச்சிருக்கார் ஆஹ் அதே மாதிரி பகவான் வந்து பெரிய பெரிய கிரகங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கார் நாம் வந்து ஒரு ராக்கெட்டை சிருஷ்டி பண்றோம் இல்லையா லார்ட் இஸ் ஆக்சுவல் துவர் ஐ ஆம் ஜஸ்ட் லார்ட் இஸ் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பட்டன்ட் அண்ட் ஆம்னிஷியன் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே செய்பவர் பகவான் தான் நம்ம வந்து ஒரு விரை ஒரு விரையை மண்ணுக்குள்ள போட்டோம்னு சொன்னா அப்புறம் பகவான் மழை கொடுக்கும்போது தான் அது அது பெருசாகி ஒரு செடியாகி மரமாகி பூக்களோ பழங்களோ அது கொடுக்க முடியுது அது அதில் சக்தி எல்லாம் கொடுத்தவர் பகவான் தான் ஹூ டிசர்வ்ஸ் எவ்ரி ஒன்ஸ் லவ் அண்ட் ஹம்பிள் சர்வீஸ் ஐ ஆம் அ டைனி ஜீவா கேஸ்ட் இன் ஓஷியானிக் மெட்டீரியல் வேர்ல்ட் அப்படிப்பட்ட பகவான் இருக்காரே திவ்ய குணங்களுக்கு திவ்ய குணங்கள் அவற்றை இருக்கின்றன அந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்றது அவரை சுகப்படுத்துறது அவர் மேல அன்பு செலுத்துறது அதுதான் ஆத்மாக்களுக்கு சுபாவமான குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்குன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாக்களிலுமே ஒரு பகவான் தான் அந்த உண்மையை நாம் ஹிருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய சேவகனாகி அவருக்கு சேவை புரிந்து நாம் உண்மையான ஆனந்தத்தை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது எப்படி வந்து நீங்க ஆஹ் இது இங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் கொடுத்துருக்கு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுசம் பிரபுபா சுவாமி மக்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கத்து கொடுத்து வாரிலையும் வரத்தையும் விட சிரேஷ்டமா எத்தனையோ பேர் கீர்த்தனை பண்றார்கள் ராம சங்கீர்த்தனம் பண்றாங்க வீதிகள் அம்மாக்களும் பண்றாங்க புருஷர்களும் பண்றாங்க இந்த மாதிரி உலகம் முழுசம் இந்த மாதிரி இப்போ அதனாலதான் இந்த மந்திரம் தான் என்னடான்னு கேட்டால் மண் சொன்னா மனம் திராஞ்சன்னா எது மனதுக்கு ஆஹ் இது கொடுக்குமோ ஃப்ரீடம் கொடுக்குமோ அது ஒரு ஆஹ் ஒரு கிளி இருக்கு பாத்தீங்கன்னா கிளியில ஒரு கூண்டுல வச்சிருந்தாங்க நான் சென்னையில வந்து இதுக்கு இருந்தேன் ஒரு மெரினா பீச்சுக்கு கிட்டக்க ஒரு ரோடு இருக்கு இல்லையா மவுண்ட் ரோடில் நடந்துருந்தப்ப ஒரு மக்கள் என்னை கூப்பிட்டாங்க ஹரே கிருஷ்ணா வாங்க நாங்கள் ஒரு இரநூறு பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் நாங்கள் போயிருந்தேன் அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஆறு கூடு இருந்தது அந்த ஆடு கூட்டுக்குள்ளே ஆறு புறா இருந்துச்சு அவங்க வந்து ஏதோ இதுவான் பீஸ் டேயா அதுக்காக கூப்பிட்ருந்தாங்கண்ணிய சொன்னாங்க நீங்கள் அந்த பு புறாவெல்லாம் அந்த கூடை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ரிலீஸ் பண்ணுங்க நான் ரிலீஸ் பண்ணேன் எல்லாம் பறந்து போயிடுச்சு ஆஹ்ல எல்லாரும் கை தட்டினாங்க அப்புறம் பேச சொன்னீங்க பேச முடியுமா கேட்டாங்க அவங்க சரி நான் பேசுகிறேன் எத்தனை நிமிஷம் பேசுனும் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க அவ்வளோதான் இருந்தாங்க அஞ்சு மிஷில் எவ்வளோ சொல்ல முடியும் சரி நான் சொன்னேன் முதல் முதல்ல சொன்னேன் அவங்களுக்கு எப்படி வந்து இந்த கூட்டுக்குள்ளே இந்த புறா இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம எல்லோரும் ஆத்மாக்கள் இருந்து நம்ம உடம்புக்குள்ள விதவிதமான தொன்மங்களை எடுத்துட்டுருக்கோம் நம்ம உட்காந்து எப்படி இந்த கூடுலேருந்து பிள்ளைய வெளியில் விட்டால் சந்தோஷமாக ஆகத்தில் பறக்கிறதோ அதே அதே மாதிரி ஆத்மாவுக்கு வந்து உண்மையான ஸ்திதி வந்து சுதந்திரமாக வாழ்க்கை வாடுறது பகவானோட லோகத்தில் அப்படின்னு அது முதல் விஷயம் சொன்னேன் அவங்களுக்கு அதனால தான் நீங்க மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா என்ன எக்ஸாக்ட்லி என்ன ஆகும் கேட்டா நம்ம மனசில் உள்ள கூடிய காமம் குரோதம் லோபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேராசை பொறாமை கோபம் காமங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அசுத்தமானதெல்லாம் இடும் மகா மகா மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு சித்தஞ்செருகாலை செந்துன்னை செய்வித்து போற்றேலோர் போற்றேலோரெம்பாவாய் மற்றேதும் காமங்கள் எம்பாவாய் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு தோமேயாமே உமக்கேயாம் அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் மற்றதும் காமங்கள் மாய்த்தோதே பாவாய் நம்ம நம்மளுடைய மனதில் எந்த விதவிதமான காமங்கள் இருக்கின்றனவோ எது நம்மளுக்கு வந்து விதவிதமான சமங்களை கொடுக்கிறதோ அதை அழிக்கக்கூடிய சக்தி மந்திரத்தில் இருக்கிறது ஹம் எப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு இது வந்து வச்சுங்களேன் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு இல்லாட்டா நீங்க மழையில நடந்ததுனால

அதனாலதான் தான் நம்ம வந்து தினமுமே நம்ம மாலையை வச்சிருந்து நூற்றி எட்டு தடவை நீங்க ஜப மணி நேங்கால் நூத்தி எட்டு மணி இருக்கு இந்த மாலையில ஒவ்வொரு மணியில ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி நீங்கள் நூற்றி எத்தர ஜபம் பண்ணீங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் தினம் பத்து நிமிஷம் பெரிய விஷயம் இல்லை இல்லையா பத்து நிமிஷம் இங்கே பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பண்ணி பாருங்க உங்களுக்கு இப்படிச்சா நீங்க கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப சுலபமான வழி இது நாம பண்ணுறது ம் இந்த கலியுகத்துல நீங்கள் காட்டுக்கு போக வேண்டியது இல்லை ஹிமாலயத்துக்கு போக வேண்டியது இல்லை வீட்டிலேயே உட்காந்துட்டு ஜெபத்தை பண்ணி நீங்க பரிபூர்ணத்துவம் பூரணத்துவத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சாசங்களை சொல்லியிருக்கு மந்திர மெடிடேஷன் சொல்லுவோம் இது ஜபாம் இது சங்கீர்த்தனம் இங்க பாத்தீங்கன்னா ஜபம் இருக்கான் உட்கார்ந்துட்டு இது சங்கீர்த்தனம் எல்லா மக்கள்லாம் சேர்ந்து வந்து பாடி ஆடி இது பண்றாங்க பகவானை துதிக்கிறார்கள் இதை பத்தி நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்துல கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு சொல்லியிருக்கு இந்த மாதிரி எப்படி பகவான் பகவான் கிருஷ்ணனுடைய நாமங்களே நாம் ஜபிச்சு பாட் பாட்டு பாடி ஆடம் ஆட ஆடம் ஆட்டம் ஆடணும் அப்படின்னு இருக்கு இப்போ இங்க வந்து இதை பத்தி இருக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல சத்திய விதத்துல வந்து மக்கள் வந்து தியானம் பண்ணுவாங்க காட்டுக்கு போய் எப்படி இந்த இவர் பண்ணாரு துருவன் துருவ மகாராஜு தேத்தாயத்துல வந்து யஜம் பண்ணுவாங்க துவாபரவத்துல வந்து உம் பூஜை பண்ணுவாங்க கோவில்கள்ல பகவானுக்கு கலிவத்துல வந்து நாமஜபம் அப்படின்னு சொல்லியிருக்கு நாலு விஷயங்கள் ஒரு கலி இதெல்லாம் தான் நீங்கள் காட்டுக்கு போய் தியானம் பண்ண வேண்டியதில்லை இப்பெல்லாம் மக்கள் எத்தனை ராஜா பண்ணிட்டு இருக்காங்க அது கலியுகத்துக்காக கிடையாது அது கழிவுகத்துக்கு ஒரே ஒரு வழிதான் நாமஜபம் தான் நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணணும் இப்ப நான் எல்லா தர்மத்திலையுமே சொல்லியிருக்கேன் ஆஹ் ஜபம் பண்றதை பத்தி ஹம் கிறிஸ்டின்ஸும் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட மாலை வச்சுட்டு இருக்காங்க முஸ்லீம்ஸும் மாலை வச்சுட்டு இருக்காங்க சீக்ஸ் புத்தி எல்லாருமே மாலை வச்சு பண்றாங்க அதனால வந்து இது ஒரு பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது எல்லா தர்மங்கள்லயுமே சொல்லியிருக்காரு இந்த மந்திரம் நாங்க ஜபம் பண்றோமே எங்கேந்து ஜபம் பண்றோம் கேட்டா அது கலிசந்தன் உக்க நிஷத்துல இந்த மந்திரம் எல்லா விதங்களுக்கும் சாரம் இந்த மகா மந்திரம் தான் அப்படின்னு பிரம்மா வந்து இவருக்கு சொல்றாரு நாரதருக்கு சொல்றாரு அவரு பாகத்துல ஸ் ஸ் ஸ்லோகம்லாம் கொடுத்துருக்கீங்க ஆமா எத்தனையோ ஸ்லோகன் இருக்குது இது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த நாமஜெபத்தை பத்தி இங்க பார்த்தீங்கன்னா இப்போ டேவிட் பிரான் வல்ஃபன் அமெரிக்காவில் ஒரு ஆயிரம் பேரை எடுத்து நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜப்ப வேண்டாம் சொன்னாராம் இன்னொரு ஆயிரம் பேரை கொடுத்து அவங்களுக்கு இன்னொரு மந்திரத்தை கொடுத்தாங்களா சர்வதேவ சர்வ தேவ 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 சர்வ 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 பிரபு சர்வ பிரபு பிரபு சர்வ அப்படி ஒரு இன்னொரு மந்திரம் அப்படி அவங்கள தானாகவே இது பண்ணி கொடுத்தாங்களா இப்போ ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க பாருங்க இங்கே இங்கே இதில் சார்ட்ல காமிச்சிருக்கு சார்ட் இருக்கும் பா சாட் இங்கே பாருங்கள் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா யார் வந்து நாமஜம்மம் பண்ணுறாங்களோ மகா மந்திர குரூப்பு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மூணு அதாவது டிக்ரீஸ் ஸ்ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அது மாதிரி அல்டர்னேட் மந்திர குரூப்பு ரெட்டு இந்த ப்ளூ கலரு கண்ட்ரோல் குரூப் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு அவங்க டிப்ரெஷன் குறைஞ்சிருக்கு சத்து குணம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் அதை பத்தி இப்போ இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் கருப்பு மூணு கலர் இருக்கு இல்லையா அதாவது நம்மளோட மூளை இருக்கு நம்மளோட மூளை பதினோ பதிமூணு சைக்கிள் பர் செகண்டுக்கு மேலே வந்து அது ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும் வேகமாகிடும் பதினெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வேகமாகிடும் ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுவோம் அதை ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுவோம் இதே மாதிரி இப்போ கருப்பு சோன் பார்த்தீங்கன்னா ட்ரவுசினஸ்னால் நம்மளுக்கு இதாக இருக்கும் டயர்டாக இருக்கிற சோன் இது மூணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தூங்கி போயிடுவாங்க மக்கள் ஆனால் இந்த மஞ்சள் இருக்கு அந்த இடம் அதுதான் வந்து எட்டுலேருந்து பதிமூணு அது ஆல்ஃபான்னு சொல்லுவோம் அது ஆல்ஃபா லெவல்னு நாம ஜபம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜோனில் மூளை இருக்கும் அது பொழுது ரிலாக்ஸட் அலர்ட்னஸ் புரிய வரும் பதிமூணுக்கு மேலே பார்த்தா அந்த அம்மா பாருங்க அது கொம்பு வச்சு என்ன பண்ண இது பண்ணுறாங்க பாருங்க அவங்க கோவப்படுறாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஆசாமியெலாம் வந்து சிகரெட் பிடிச்சி சாராயம் குடிச்சு இதில் தமகூணத்துக்கு போயிட்டாங்க அவங்க ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாமியை ஒரு சந்தோஷத்தோடு வாடுறாரு ஏன்னா ஆல்ஃபா ஜோனில் இருக்கார் நாமஜம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ரிசர்ச்சில் பண்ணியிருக்காங்க அவங்க கண்டுருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஹிப்பிகள்லாம் வந்து விதவிதமான கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபாட்டு இருந்தவங்களுக்கு முன்னாடி நாஜம் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ரொம்ப அழகா பக்தர்கள் ஆகிட்டாங்க அவங்களாம் பாட்டு பாடி ஆடி சுத்த பக்தர்கள் ஆகிட்டாங்க அவங்க ஹிப்பீஸ் பிகேம் ஹாப்பிஸ் இப்போ நாம ஜம்மம் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு மனசில் உள்ளக்கூடிய விதவிதமான பாப பிரவருத்திகள் அது அழிஞ்சு போயிடும் அதாவது மாம்சம் சாப்பிடக்கூடியது சாராயம் குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது சூதாட்டம் ஆடுறது சொன்னால் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டியோட சம்பந்தத்தை விட்டுட்டு அந்த சம்பந்தத்துக்கு வெளியில சம்பந்தம் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த கெட்ட நடவடிக்கைலாம் அழிஞ்சு போயிடும் நாமஜபம் பண்றது மூலமா அப்படின்னு இருக்கு இதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ தப்பான ஆசாபாசங்களில் மனுஷன் சிக்கின்றான் அது மூலமா சாராயம் குடிக்கிறான் சிகரெட் பிடிக்கிறான் அந்த கெட்ட நடவடிக்கைலாம் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலைக்கு ரெகுலராக ஜெபம் பண்ணுறவங்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எப்போலேருந்து நான் ஜபம் ஆரம்பிச்சுன்னா ஒரு ஒரு பாட்டு மாதிரி ஒரு அழகான பாட்டு மாதிரி ஒரு அமைதியை கொடுக்கறது எனக்கு அப்படிங்கிற இந்த ஆசாமி பிரிண்டிங் கிளாஸை ஒர்க் பண்ணுறான் அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி மனசு வந்து மனசில் உள்ள குழப்பங்கள்லாம் ஓடியே போய்டும் நாமஜபம் பண்ணலாமா அப்படிங்கிறான் அவன் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள நான் முதல்ல ரொம்ப கோபப்படுவேன் ஆனால் நாமஜபம் பண்ணதுக்கப்புறமா அந்த கோபங்கள்லாம் ஓடி போயிடுது கோபப்படாம ஒரு அமைதியோடு வாழ முடியுது அப்படிங்கிறாங்க அவங்க இந்த இவர் வந்து இவர் இவர் இதுல ஒர்க் பண்றாரு நேவியில ஒர்க் பண்றாரு இவர் இவர் சொல்றாரு இப்பல இருந்து நான் கிருஷ்ண மந்திரத்தை ஆரம்பிச்சேனும் அப்பலேருந்து எனக்கு ஒரு ஒரே பாசிட்டிவ் அவுட்லுக் வந்திருக்கு அப்படிங்கிறாரு அவரு இவர் டொனால்டு ஆல் டக்குன்னு கெண்டிக் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபசர் அவர் அவர் என்ன சொல்றாருன்னா எப்போ வந்து ஞாபகமம் பண்றவங்க மக்கள்லாம் இருக்காங்களே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சகிச்சக்கூடிய சக்தி நிறையா இருக்குது அவங்கள்ட்ட அது மூலம் அது அதோட வந்து அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குதா சக்தி நிறையா கிடைக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறாரு அவர் இவர் மஃபட்லார் ரிஜுகேஷ் மஃபட்லால்னு இவர் என்ன சொல்லலாம் ரெண்டு பிஸ்னஸில் வந்து சில டைம் நிறையா பணம் வருது சில டைம் பணம் இல்லாமல் இருக்கு எந்த விஷயமா இருந்தாலுமே எனக்கு அதெல்லாம் வந்து அந்த ஒரு அமைதியோட வாழ்க்கையை வாடுறதுக்கு நாம ஜபம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு பிஸ்னஸ் மேன் சொல்கிற மாதிரி நம்ம ஜாப பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான மந்திரம் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்திருந்த இந்த அஞ்சு பேர் தான் வந்து பாரத முழுசுலையும் முழு பாரதத்திலையும் ஜபத்தை நாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பித்து வச்சாங்க ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களோட ஆசீர்வாதத்தை ஏற்றுந்து அதுக்கப்புறம் நம்ம ஹரிகிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணணும் ம் லாஸ்ட்லி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் இதை ஏபிசிடி ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் இங்கே என்ன செய்யணா எப்போ வந்து நம் பகவானோட இயற்கையோட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடத்தினோம் சொன்னால் உண்மையான ஆனந்தத்தை நாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கார் ஹவு டு அலைன் வித் காட் அண்ட் நேச்சர் இயற்கைய பகவானுடைய நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி நடத்த முடியும் அதுக்கும் ஏபிசிடி ஃபார்முலா கொடுத்துருக்கோம் ஆமாம் ஏ ஃபார் அசோசியேஷன் அதாவது ஒரு நல்ல சங்கத்தை வச்சுக்கணும் இப்போ நீங்களாம் வந்துட்டு இருக்கீங்க ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராமாக வந்துட்டு நீங்கள் ம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது பி வந்து புக்ஸு பகவத்கீதை பாகவதம் வம்சீதாரி பிரபு சாயங்காலம் பலராம் பிரபுவும் சாட்டர்டே சண்டே கொடுக்குறாங்க ரெகுலராக கோவிலில் லெக்சர்ஸ் இருக்குது அதை கேட்டு நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் சி வந்து சாண்டிங்க டி வந்து டயட் டயட்னா பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பண மஸ்து அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து டய்ட் சொல்லுவோம் இ வந்து என்கேஜ்மெண்ட் சேவாய் பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவாய் ஆ ஓ அதாவது ரெண்டு கிளி இருந்துச்சா ஒரு கிளியை வந்து ஒரு ராஜாக்கு வைத்தாங்களாம் இன்னொரு கிளியை வந்து ஒரு இவனுக்கு ஒருத்தாங்களா புட்சர் கசாப்பு கடற்கர ஆஹ் கசாப்பு கடற்கர்த்தா அப்ப அந்த சாது வந்து அந்த ரோட்ல என்ன ஆச்சுன்னா இந்த கசாப்பு கடைக்காரனோட கடையில உள்ள கிளி வந்து சத்தம் முடிச்சான் ஏ அவனை பிடிப்பா அடிப்பா அவனை கொன்று கொண்டிருப்பா அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிருச்சான் அது அதை விட்டு அப்புறம் ராஜாவோட மகளுக்கு போனாரா அந்த கிளி ரொம்ப அமைதியோட ரொம்ப அழகாக பேசிட்டான் வாங்க உட்காருங்க கொஞ்சம் தீர்த்தம் முடிங்க ராஜா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகோட அழகாக பேசித்தான் ஏண்டாம் கேட்டால் அப்போ அந்த அந்த கிளி சொல்லித்தான் என்னுடைய தம்பி வந்து ஒரு கசாப்பு கடைக்காரனோட சங்கத்தில் இருக்கான் அதனால அவன் அந்த மாதிரி கெட்ட பேச்செல்லாம் பேசுகிறான் அவன் நான் வந்து ராஜாவோட மாளிகளை இருக்கேன் உங்களை மாதிரி நல்ல நல்ல முனிவரெல்லாம் வந்து நல்ல உபதேசங்கள்லாம் கொடுக்குறாங்க அதை கேட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி பேச வருது அப்படின்னு சொல்லி இந்த கிளியை சொல்லித்தான் அதனாலதான் நம்ம வந்து ஒரு பசுமாட்டு கன்றுக்குட்டி இருக்கு அந்த கன்றுக்குட்டி வந்து இன்னொரு கன்றுக்குட்டியோட விளையாண்டுருந்து சொன்னா அது வந்து பால் சாப்பிடும் ஒரு பன்னிக்குட்டியோட சகவாசம் சங்கத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் ஆஹ் ரெண்டாவது வந்து புத்தகம் இப்போ யூனிவர்சிட்டிக்கு போனோம்னு சொன்னால் காலேஜுக்கு போனோம்னா அவங்க புஸ்தங்கள்லாம் படிக்க சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம கீதையும் ரெகுலராக தினமும் ஒரு ஸ்லோகம் படிக்கணும் அந்த ஹாபிட்ட பண்ணி வச்சுக்கணும் நாம ம் ஆமா நாம ஜபம் பண்ணணும் தினமும் அது மூலமா மன அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குங்க வால்மீகினால நாமத்தை கூட சொல்ல முடியல மராமராமரா சொல்லி ராம சொல்லி அப்புறம் பெரிய ஒரு முனிவனான ஆமாம் இல்லையா அதாவது நம்ம சாப்பிட்டோம்னு நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது மூணு விதமாக போகுது அது ஒன்று வந்து மல மலமூத்திரங்களா போய் வெளியில் போயிடும் இன்னொன்று வந்து இதாகி நம்மளோட பிளட் ஸ்ட்ரிங்கில் போய் ரத்தமாகி நம்ம உடம்புல ஓடிட்டுருக்கோம் மூணாவது என்னடா கேட்டால் அந்த மூளைக்கு போய் அது ஒரு கான்ஷியஸ்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ பகவானுடைய பிரசி சாப்பிட்டால் ஒரு தேவதைகள் மாதிரி கான்சியஸ்னஸ் வரும் நான் முதல்ல சொல்லிருந்தேன் அவங்களுக்கு இல்லையா ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோம் சொன்னா அவங்களே மாதிரி ஒரு புத்தி வரும் நம்மளுக்கு நம்மளோட புத்தி வந்து சாப்பாடு மேல இருக்கு சத்வ சத்வரஜ்தமஸ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குணத்தில் சாப்பாடு சாப்பிடணும் பட் சத்து குண சாப்பாட்டையுமே பகவானுக்கு அர்ப்பணித்து சாப்பிடணும் அதுவே பிரசாதம் அதுக்கு சரி எல்லாருமே எந்த சேவை பண்ண முடியுமோ அதை பண்ணணும் ஒரு சின்ன இது கூட அணில் கூட சேவை பண்ணிச்சு இல்லையா அந்த சேர்த்து பந்த கட்டின்ட்டு இருந்தப்ப அர்ஜுனன் வந்து போர் புரிஞ்சு சேவை பண்ணான் கிருஷ்ணருக்கு ஒரு இந்த அம்மா விருந்தாவனத்தில் வந்து பழ பழ வைக்கக்கூடிய அம்மா அவங்க வந்து கிருஷ்ணருக்கு பழத்தை கொடுத்தாவ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே என்ன சேவை பண்ண முடியுமோ அந்த சேவை பண்ணணும் பாட்டு பாடுறவர்கள் பாட்டு பாடலாம் பெயிண்ட் பண்ணுறவங்க பெயிண்ட் பண்ணலாம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க போஸ்டர்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ நம்மள்ட்ட அதை பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவ்வளோதான் முடிச்சுட்டேன் இன்னைக்கு ம் இன்னைக்கு செக்ஷன்ல வந்து நம்ம என்ன கற்றுனோன்னா ஆறு விதமான ஐஸ்வரங்கள் பகவான்கிட்ட அழகு சக்தி தனம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த விஷயத்தை பற்றி முதல்ல கற்றுட்டோம் அதுக்கப்புறமா சொன்ன அந்த மாதிரி இந்த உலகத்துல சம்பந்தங்கள்லாம் வந்து எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ தொண்ணூறு வருஷமோ மேக்சிமம் இருபது வருஷம்தான் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உண்மையான சம்பந்தம் வந்து பகவானுடைய தான் இருக்கிற சம்பந்தம் ஆன்மா அழிவற்று பகவானம் அழிவற்றவர் சம்பந்தம் அந்த சம்பந்தத்தை நாம் மறந்து போயிட்டோம் ஆனால் கிருஷ்ண மந்திரத்தை ஜபிச்சு கீதை பாகவதத்தை படிச்சு அந்த சம்பந்தத்தை நாம் திருப்பியும் ஞாபகம் கொண்டு வர முடியும் இவ்வளவு தெரியுமா உங்களுக்கு பார சுப்பிரமணிய பாரதி ஒரு பாட்டு பாடுன காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு பாட்டு பாடினாரு அவரு இதே பாட்டு தான் வந்து பதினஞ்சாவது அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு ஏழாவது அதியாயத்துலயும் பகவான் சொல்றாரு அதே அதே மாதிரிதான் பகவான் சொல்றாரு பாரதியார் கரெக்டா பாட்டு பாட்டிருக்காரு இந்த மாதிரி அதாவது இன்னொரு ஒரு பாட்டும் பாடுவார் அவரு எங்கிருந்தோ வந்தான் என்றான் எங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் அப்படின்னு பாட்டு பாடுவாரு இல்ல என்ன சொல்றாருன்னா கண்ணனை பத்தி ஒரு அன்போட பாசத்தோட பாடியிருக்காரு அந்த மாதிரி பாட்டு ஆனா நான் இந்த இஸ்கான்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணன் மேல உண்மையான அன்பை நாம் எப்படி செலுத்த முடியும் கருத வந்து நீங்கள் ரெகுலராக கிளாஸஸில் வந்து நாமஜகம் பண்ணி சங்கீர்த்த சங்கீர்த்தனத்தில் பங்கெடுத்து நம்ம அந்த உண்மையான அன்பை நாம் கற்றுக்க முடியும் அதுதான் வாழ்க்காடு உண்மையான குறிக்கோள் மனுஷ வாழ்க்கை குறிக்கோள் என்னடான்னு கேட்டால் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் லாடு நம்ம ஹிருதத்தை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கோம் சுத்தப்படுத்தி பகவானுடைய புகழை பாடணும் ம் அதுதான் வாழ்க்கை குறிக்கோள் உங்களுக்கு யாருக்காவது ஒரு பாடித்தானே அப்பா நான் வேண்டுதல் கேட் அருள் புரிதல் வேண்டும் ஆரியூர் கேட் எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யான் சென்று நிந்தை நிந்தை தருட் அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உங்களுடைய புகழை நான் பாடி மிச்ச மக்களுக்கும் உங்களை பத்தி சொல்லணும் சொல்லி அவங்களையும் வைகுண்டத்துக்கு திருப்பி அவங்களையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறவர் அந் அந்த மாதிரி தான் வந்து இப்போ வலராம் பிரபு வம்சதாரி பிரபு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை அவங்கள பக்தி மார்க்கத்தில் சேர்த்துருக்காங்க பிரபு பிரபுகிட்ட வந்து நான் கேள்விப்பட்டேன் நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது அவர் எல்லா கடைகளையுமே புஸ்தகங்களை பிரபாதத்தை புஸ்தகங்களை வச்சு மக்களுக்கு புஸ்தகங்களை கொடுக்குறார் நாமஜபத்தை கொடுக்குறார் நாமஜம் மட்டத்துக்கு மாலைகளை கொடுக்குறார் ரொம்ப நல்ல சேவை புரிஞ்சு வந்துட்டுருக்கார் எத்தனை வருஷங்களா பிரபுஜி அவருக்கு வந்து கோட்டி கோட்டி நமஸ்காரம் தண்டவத் பணம் அதே மாதிரி வம்சிதாரி பிரபு பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணி இந்த லாக்டவுன் பீரியடில் ஐநூறு அறுநூறு பேர் அவரோட கிளாஸ்க்கு தமிழ் பாகவதம் கிளாஸ்க்கு வந்து எத்தனையோ விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப ரெண்டு பேரும் நல்லா நான் பண்ணிட்டுருக்காங்க இங்கே திருப்பாலை கோவிலில் இப்போ நான் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு கேம்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கீதா ஃபார் ஆல் மேடிசி அப்படின்னு சொல்லிவிட்டு சேம் டைம் ஃபைவ் டு சிக்ஸு நான் சொன்னேன் மாதத்துக்கு நான் ஒரு தடவை வரேன் மூணு தடவை இவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வம்சதாரி பிரபு அவர் சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டு தடவை வாங்க அப்படிங்கிறாரு நான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் எனக்கு வந்து எத்தனை வேறு வேறு சேவைகள்லாம் இருக்குது இருந்தாலும் நான் குறைஞ்சது மாத ஒரு தடவை வருவேன் ஒரு டியூஸ்டேக்கு வருவேண்ணா மிச்சம் மூணு டியூஸ்டே பிரபுஜி பண்ணுவார் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 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 வருஷம் நீங்கள் அது மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீதையோட சாரம் ரொம்ப சுலபமாக புரிய வரும் அதுக்கு ஒரு அழகான நோட்ஸ் இருக்குது பர பாயிண்ட் இருக்குது அவர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பார் பிரபுஜி என்னோட ரெக்வஸ்ட் உங்கள் எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் ரெகுலராக வாங்க நீங்கள் தினமும் எப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களோ நீங்கள் ப்ரஷ் பண்ணலன்னா துர்கந்தம் வரும் இல்லையா தினமும் நீங்கள் குளிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் தினமும் நாமஜபம் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு கிளாஸுக்கு வாங்க அது எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து சரியா ம் ஏன்னா பமிஷனார் பிரபு ஒரு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டோமா ஒன்னா டூ குஷன் எடுத்துக்கலாமா சரி யாருக்காவது கேட்கணும்னா கேட்க சொல்லுங்க கார்த்திகேயன் பிரபு கை தூக்கி இருக்காரு ஹரே கிருஷ்ணா பிரபு தண்டவத் பிரணாம் ஆஹ் அந்த பிரணா சொல்லுங்க பிரபு நீங்க சொன்னீங்க இது மாதிரி வந்து ஃபேன்ல வந்து அதுல ஆத்மா இல்ல அதனால அத நம்மளால வந்து கண்டினியூஸா பார்க்க முடியாது ஆனா இப்ப வந்து என்னோட பசங்கள்லாம் வந்து வீடியோ கேம்ஸ் கார்ட்டூன் வந்து மணிக்கணக்கா பாக்குறாங்க அதுல வந்து ஆத்மா இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த விஷயம் அட்ராக்ட் பண்ணுது அதுல அதாவது இப்ப கார்ட்டூன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன்ல என்னடா இருக்குன்னு கேட்டா அதுல ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கு இப்ப மிக்கி மவுஸ் இருக்கு ஸ்கேம்ப் வால்டிஸ்னஸ் ஸ்கேம்ப் ஒரு நாய் இருக்கு அந்த நாயெல்லாம் நாயோ மிக்கி மவுசோ அது ரியல் மவுசோட இமிட்டேஷன் அது இல்லையா உங்களுக்கு புரியுதா இப்ப நீங்க நீங்க சினிமா தேட்டருக்கு போய் சினிமா பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க சினிமாவோட ஸ்கிரீன்ல என்ன அது ஒரு லைட்டு தானே அதை பார்த்து என் மக்கள் அசந்து போறாங்கன்னு கேப்பீங்க நீங்க ஆனா அந்த சினிமாவோட தேட்டரோட ஸ்கிரீன்ல வரக்கூடிய இவங்க இருக்காங்களே ஹீரோ ஹீரோ ட்ராஜடி காமெடி அது உங்களுடைய உண்மையான வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையோட ரிஃப்ளக்ஷனா இருக்கு இல்லையா புரியுது ஆஹ் அது உங்களோட வாழ்க்கையோட சம்பந்தம் இல்லாததா இருக்குன்னு சொன்னா நீங்க மூவில நீங்க அட்ராக்ட் ஆக மாட்டீங்க அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ் இருக்கு கார்ட்டூன்ல நிஜ வாழ்க்கையும் இருக்கு அந்த கேரக்டர் கார்ட்டூன் இருக்கு அது நிஜ வாழ்க்கையோட பிரதிபமா இருக்கிறனால அதுல அட்ராக்ஷன் இருக்கு இல்லடா இருக்காது உம் இதுக்கு புரியுதுல்ல அது

உம் பத்னி தர்மம் என் ஹஸ்பண்டையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்கு நாங்க இஸ்கான் டிவோட்டி கிடையாதுன்னா ஐ அம் ட்ரைங் டு பிகம் பட் அதே சமயத்துல என் ஹஸ்பண்டையும் நான் இதுல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இந்த இதுல எப்படி கொண்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிரபுஜி லைக் அந்த ஹஸ்பண்ட கொண்டு வரதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்றேனா யாருக்கு வந்து இந்த உலகத்துல பொண்டாட்டியையோ புருஷனையோ ஆன்மீக வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு பிரச்சாரமே பண்ணக்கூடாது நம்ம பிரச்சாரம் பண்ணி நீங்க வந்து அவங்களோட பொண்டாட்டியா இருந்து நல்லா சேவை பண்ணி அன்பு செலுத்தி அவங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னா இந்த வீட்டுல வந்து இவ்வளவு பிரமாதமாக சேவை பண்றாங்கன்னு சந்தோஷப்படணும் அவரு ஆனா அவருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு இன்னொரு ஒரு பிரபுஜி யாரு இருந்தால் பிரபுஜி ரொம்ப மெச்சூராக இருக்காரோ மெச்சூர்னா என்ன தெரியுமா அவங்களுக்கு வந்து முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது முல்ல மொல்ல கொஞ்சம் கொஞ்சமாதான் பக்தி பத்தி எடுத்து சொல்லணும் ஆஹ் அதாவது மக்கள் வந்து ஏன் வராங்க நம்ம கோயிலுக்குன்னு கேட்டா அவங்க முதல் முதல்ல அவங்களுக்கு பிரசாதம் பிடிக்கும் அப்புறம் பிரசாந்தம் சாப்பிட்றதுக்குற முல்லை மொழிலாம் பாட்டுக்கள்லாம் பிடிக்கும் பாட்டு பாடுறது நடனம் ஆடுறது அது பிடிக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறமா லெக்சரில் வந்து உட்காருவாங்க முல்லை மொழி அதுக்கப்புறமா அதோட லெக்சரில் உட்கார்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பக்தர் நல்ல பக்தனை மீட் பண்ணி தங்கமான ஆசாமி அவரு எப்படிப்பட்ட ஆசாமி இவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசை தோண்டி சொன்னா அவர் தேர்ந்து மட்டும்தான் கேட்கறதுக்கு தயாரா இருப்பார் அந்த மாதிரி இப்போ என்னோட என்னோட சிஸ்டர் இதுல இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ டெபுடேஷனாக சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிருந்தாரு அங்கே சென்னையில போய் ஒரு ஆசாமி மீட் பண்ணார் கோவிலில் ஒரு பிரபுஜி ஒரு கிரகஸ்த பிரபுஜியை அவரை பார்த்து மயங்கி போயிட்டார் இவ்வளோ நல்ல குணங்கள்லாம் இருக்கு வருட்ட எவ்வளோ பணிவாக இருக்காரு பாந்தமாக இருக்கார் இப்படி பேசுகிறார் ரொம்ப அப்படின்னு அத்தை ஆக்கர்ஷம் அவர் ஆக்கர்ஷனை ஏற்பட்டு அப்போ அவரோட லெக்சர்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சு அங்கேருந்து பார்த்தா நாலு இருந்து பதினாறு மாலைக்கு வந்துட்டார் அவரு அந்த மாதிரி ஒரே மாதத்துல வந்துட்டார் அவர் அப்புறம் ஊருக்கு வந்து சொன்னார் கோயம்புத்தர்லாம் இங்கே போயிருந்தேன் சென்னைக்கு இவ்வளவு தங்கமான ஆசாமி கேட்காத ஏன்னா அப்படிப்பட்ட ஆசை பார்த்ததே கிடையாது நான் வாழ்க்கையில் முடிஞ்சிருது அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் காங்கிரிகேஷனில் இப்போது இவர் இன்றைக்கி பலராம் பிரபுட்டு கேட்டால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல பரிபக்குவமான பக்தன் இருந்தான்னு சொன்னால் அவங்கள்ட்ட ரெக்குவஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கள் ஹஸ்பண்டை நான் கோயிலுக்கு கூட்டி வரேன் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க உட்காந்து பேசுங்க அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மொழ மொழில் தான் பிடிச்சிப்பாங்க அதாவது ரெண்டு வழியில் அவங்க கணவர் வந்து பக்தியில் வருவாங்க சொன்னால் நம்பர் ஒன்று இந்த பொம் பொம்னாட்டுகள் இருக்காங்களா கிரகலட்சுமி மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கு கிரகலட்சுமின்னா என்னென்னா எந்த பொம் வந்து கார்த்தால் சீக்கிரம் வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ புருஷனையும் என்னோடய மாமியார் மாமனாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ குழந்தைகளையும் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ எப்போது எப்போதுமே ஒரு புன்முருகலோட ஒரு ஆனந்தத்தோட வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ எவ்வளவுதான் கணவனும் மாமியார் மாமனோட கோபப்பட்டாலுமே அந்த கோபத்தை தாங்கிந்து ஒரு அமைதியோட பணியோட பாந்தத்தோட யாரு வாடுறாங்களோ உங்களுக்கு கிரகலட்சுமின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள் அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி நம்ம நீங்க வாழ்க்கை வாழ்ந்து உங்களோட உதாரணம் மூலமா அவருக்கு முல்ல முள்ள அஃபெக்ட் ஆகும் அவருக்கே தெரியும் என்னோட பின்னாட்டில பின்னாட்டு நல்ல குணங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவன் கிருஷ்ண மந்திரம் பண்ணிட்டு இருக்கா கோயிலுக்கு போறா அதனால இந்த மாதிரி ஒரு நல்லடி ஓட்டியா இருக்கிறதுனால எனக்குமே நல்ல சேவை பண்றாரு அவருக்கு தெரிய வரணும் அது ஒரு வழி இன்னொரு வழி ஒரு நல்ல புத்திசாலியான பரிபக்வமான ஒரு ஆசாமி வந்து அவருக்கு பிரசாரம் பண்ணி அவரை பக்திக்கு கொண்டு வரட்டும் இது பண்ணாமல் எனக்கு நிறைய உதாரணம் நான் கொடுக்க உங்களுக்கு யாரு வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தன்னுடைய கணவனையோ பன்னாட்டிக்கோ பக்தியில் கொண்டு வரத்துக்கு சிரமப்பட்டாங்களோ பயங்கர சண்டை வரும் வீட்டில் ஏன்னா என்ன இருக்குன்னு நானுமே இருக்கேனே எங்க அப்பாவை பக்தியில் கொண்டு வரவே முடியல என்னால ஏன்னா நான் ஏதாவது எடுத்து சொன்னா கேக்க மாட்டாருங்கப்பா ஏன்னா அவருக்கு என்ன நான் சின்னதுல இருந்து பாத்துக்கேன் நீ யாரும் கௌரங்க பிரபு வீட்டுக்கு கூட்டு போனேன் காரைக்குடிக்கு போனேன் அப்ப கௌரங்க பிரபு தன்னோட ரூம்ல கூப்பிட்டு நான் கேட்டேன் அவன்கிட்ட ரெண்டு மணி நேரம் பேசுறேன் என்கிட்ட ரெண்டு நிமிஷம் கூட கேட்க மாட்டேங்குறது அப்படின்னு ஏன் கேட்டா தன்னோட ரிலேட்டிவ்ல இருந்து கேட்கறதுக்கு யாருக்குமே தயாரிக்கிறாரு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அகங்காரம் ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு ஆனா இன்னொரு இன்னொரு பக்கத்துல உட்கார்ந்து அவங்க மாங்க நேரத்துக்கு பேசுவாங்க அவங்க உங்களுக்கு பிரியதல்ல இந்த விஷயம் புரியத புரியத ப்ரோபசி இன்னொரு திருமண வாనికి அப்சரமண்ணுங்க थैंक यू थैंक यू थैंक यू so much ஹரி கிருஷ்ணா சோ அம்ஷிதா பிரபு அடுத்த வாரம் இதே இல்ல இதே இதே ஜூம் ஐடில நான் கனெக்ட் பண்ணுவாங்க ஆங்க நீங்க எல்லாரும் வாங்க அடுத்த அடுத்த வார்த்தல நம்ம கீதா ஃபார் ஆல் மேடிசி ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு நோட்ஸும் கிடைக்கும் அந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போதைக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் அந்த நோட்ஸு இவர் தமிழாக்க மட்டும் ட்ரை பண்ணுவார் நம்ம ஷேர் பண்ணி படிப்பு சொல்லியிருக்காரு அது நீங்கள் அட்டன் பண்ணி போனீங்கன்னா ஒரு ஆக்சுவலி இந்த கோர்ஸ்ல வந்து அஞ்சு 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 இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் நாற்பது நாற்பத்தஞ்சு செஷன் ஒன் இயருக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வரும் உங்களுக்கு நீங்கள் கேட்க கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் எப்படி நம்ம அஞ்சு செஷன் இப்போ பண்ணினோமோ அதே மாதிரி தான் செஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அடுத்து வந்து திருப்பி வாங்க நீங்கள் வம்சிசர் பிரபு நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே ஐ வில் மேக் ஸ்டார்ட் இட் தேன்ட் ட்யூஸ்டே யூ கண்டினியூன் கம் தேங்க் யூ தேங்க்யூ பல்ராம் பிரபு அண்ட் வம்சிதாரி பிரபு அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்களை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க மீட் இந்த மாதிரி கீதையில இருந்து கொஞ்சம் சொல்றதுக்கு எனக்கு எத்தனையோ வார்த்தைகள் கூட ஞாபகம் இல்லை எனக்கு ஆனா நடு நடுவில் தான் கேட்டுட்டேன் என்ன வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆஹ் கொஞ்சம் தமிழ் கத்துக்க வேண்டியிருக்கோம் நல்லா கத்து நல்லா பேசுறதுக்கு ஏன்னா இந்த பவர் பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்களே இந்த இந்த பவர் பாயிண்ட்லேருந்து அஞ்சு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்னு கற்றுட்டுருக்கீங்க கீதையிலேருந்து இந்த இவ்வளவு ஆசாமிகள் கூட நாம ஜபம் பண்ணி பகவானை ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் கோயிலுக்கு போய் ஒரு கீதையை வாங்கிக்கோங்க நீங்கள் உங்கள்கிட்ட பகவத்கீதை உண்மை இருவல் அந்த புஸ்தகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கோயிலுக்கு போய் வாங்கி வச்சுங்க வீட்டில் தினமும் ஒரு ஸ்லோகம் படிங்க தினமும் ஒரு மாலை ஜபம் பண்ணுங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடுங்க ம் அப்புறம் தினமும் பகவான் நமஸ்காரம் பண்ணுங்க தினமும் ம் பக்தரோட சங்கத்தில் ரெகுலராக வாங்க அவ்வளவுதான் கலியுத தமம் நீங்கள் வேறு எண்ணுமே பண்ண வேண்டியதில்லை வேறு எந்த விதமான கஷ்டப்பட வேண்டியதில்லை இது மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னீங்கன்னா கவப்பது தன்னோட புத்தகத்தில் சொல்கிறாரு உங்கள் அந்திம காலத்தில் வைகுண்ட விமானம் வரும் உங்களை வைகுண்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஏன்னா பக்தி மார்க்கம் தான் கொடுத்துருக்கு சாஸ்திரங்களில் கலியுகத்துக்கு வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க ரொம்ப சுலபமான மார்க்கம் இதை நல்லா நீங்கள் பிடிச்சிட்டுருங்க விட்டுறாதீங்க தான் உங்கள் வாழ்க்கையை பிஸியாக இருந்தாலும்